കഴിച്ചവരെ ചരണം മുക്കിയാണ് കടയിലെ ഒരു ഗുരുക്കളെ വണങ്ങി ഇങ്ങനെ വരുമ്പോഴോ ബന്ധപ്പെട്ട നന്ദി அவனுக்கு குணபூர்த்தி உண்டு. நாங்கள் எந்த முதலும் இல்லாதவர்கள் அப்படிங்கிற விடயத்தை கடமைகளில் சென்று காரணம் செய்கின்றோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்வுக்குழுத்து இருப்பவர்கள் சொன்னார். அப்படி இருந்தாலும் உன்னாலே மறுக்க உண்டாது. உந்தன்னை கிளவிழந்தனை புண்ணியம் யாவுடையோ குறைவொன்று இல்லாத கோவிந்தன் எங்கள் அதிகாரத்தை பார்த்து பலந்தான். அது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார சூன்யத்தை எதுவுமே இல்லாதவர்களுக்கு அனுகிரகம் பண்றது உனக்கு இன்னும் பெருமை. எவ்விதமான குறையும் இல்லாதவன் சுவாவத்தாலேயே அகிலகைய பிரத்யேகனா இருக்கிறவன். அப்பேற்பட்ட சௌசீல்யத்துக்கு உசந்ததான நிலைக்களமா இருக்கக்கூடிய கோவிந்தன் பசுக்களையும் மாயகுலத்தையும் ரட்சிப்பதற்காகவே எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் கோவிந்தன்கிறது அசாதாரணமான திருநாமம். உன்னோடு இருக்கக்கூடிய எங்களுடைய சம்பந்தம் சேரதேவி பாவம் சரீராத்ம பாவம் முதலான சம்பந்தங்கள் ஆதாராதேய பாவம் நியந்திரணியாமிய பாவம் சேட செய்தி பாவம் சில சம்பந்தம் அவைகளுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சரீராத்ம பாவம் இந்த ஆதார சிலை பிரதான பிரதிதங்கள் நம் சம்பிரதாயத்துக்கு விசிட்டா வேதத்துக்கு அது ஒழிக்க ஒழியாது. உந்தன்னோடுறவு நமக்கு ஒழிக்க ஒழியாது, இங்கு ஒழிக்க ஒழியாது. நிறைய அபஜாரப்பட்டுக்கோ அறியாமையினாலே
அபிசாரப்பட்டோம், வாடகைகளாளத்தால அபிசாரப்பட்டோம், அன்பாலே அபிசாரப்பட்டோம். தெரியாத பிள்ளைகளோ அன்பினால் உடனே சிறுவே நடைபெறும் சீரியர்களாலே இறைவாகி தானாய் கரையில் நீயே எங்களுடைய இஷ்டத்தை தந்துவிடும் என்று பிரார்த்திக்கக்கூடியதாக பாசுரம். இந்த பாசுரம் எம்பெருமானே இறைவன், எம்பெருமானே ஈஸ்வரனா இருக்கத்தால, சர்வேஸ்வரனா இருக்கத்தால எல்லோருக்கும் உபாயமாக ரட்சகனாக ஆகக்கூடியவன், உபாயமாகவும் பிராப்தியமாகவும் ஆகக்கூடியவன். அந்த உபாயத்தை சொல்லக்கூடியது அஞ்சாம்பத்திலிருந்து பத்தாம்பத்து வரைக்கும். ஸ்ரேயஸ்ரத்தேதுதாதா, மேன்மையான உபாயத்திலே சேரும்படியான தன்மையை பெறுபவன் ஸ்ரேயர், அதற்கு காரணமான உபாயத்திலே உபாயத்தை தருபவன் பிரபதன சுலபகா ஆராம்பத்தில் அப்படி பிரபத்தி பண்ணினால் அதற்கு சுலபன். பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டத்தை போகக்கூடியவர் ஏழாம்பத்து அதிஷ்ட வித்வம்சர் ஷீலகா, ஏழாம்பத்துல ஆசிரித அதிஷ்டங்களை போக்கக்கூடியவன், துக்கங்களை போக்கக்கூடியவன் என்ற சொல்லிட்டு எட்டாம்பத்துல பக்த சந்த அனுபத்தி, பக்தர்களுடைய இஷ்டத்து பிரகாரம் நிற்கக்கூடியவன். சந்தம்னாக்க இஷ்டம், சொச்சந்தமா இருக்கான் அப்படின்னா தன் இஷ்டத்துக்கு இருக்கான் அர்த்தம். பக்த சந்தம் பக்தர்களுடைய இஷ்டத்தை அனுசரிக்கிறவன், அதன் பிரகாரம் இருக்கிறவன்கிறது இந்த பத்தி எட்டாம்பத்துல விஷயம் என்பது மானுக்கு அந்த குணம் இருக்குன்னு அனுபவிக்கிறார். அதுல ஸ்வஜனானாம் பாக்கிய விஷய இச்சா பிரசமரே, ஸ்வஜன இச்சா வைச்சித்ரி பரவசனாயே இருப்பான், அவர்களுடையதான விஷயங்களை வெளி விஷயங்கள் ஆசையை அடக்குவதற்கு அவர்கள் வழியே சென்று திருத்தி பணி கொள்வார். அது தலகால சுவாமி வியாக்கியான சாதிக்கிறார். ஸ்வஜனானாம் பாக்கிய விஷய இச்சா பிரசவனே, ஸ்வஜன இச்சா வைச்சித்ரி பரவசனாய இருப்பான் என்னுமத்தை எட்டாம்பத்தில் உள்ள பத்து திருவாரூர் மொழிகளிலும் திதிருஷா திருஷ்யத்வாதி ஸ்வபாவங்களாலே உபபாதிக்கிறார். எட்டாம்பத்துல திதிருஷா பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு திருஷ்யத்வம் தேவை சாதிக்கும் தன்மை, அது இந்த எட்டாம்பத்து முதல் திருவாரூர் மொழியோட விஷயம். சுவாமி 15,000 எடுக்கிறேன் முகுந்தம் பிரியமானவாள் அவளுக்கு வசனாக இருக்கா, அவர்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கா. பக்த சந்தானுபத்திங்கிற அர்த்தமானது சாரத்தோட ஸ்லோகத்தை எடுத்த அதற்கு மேல ஒவ்வொரு திருவாயுமொழியோட அர்த்தத்தை 15,000 சுவாமி அனுபவிக்கிறார். முதல் திருவாயுமொழியான தேவி மாதாவாயு நினைத்த போதே திருவாரங்கடையிலே அடிமை செய்ய பெறாமையாளைய அம்சந்தரான இவருக்கு எம்பெருமான் தன் பணிகளை எல்லாம் காட்ட அதற்கு அத்தால் தரிசன இச்சோகோ சுதர்சம், தரிசன இச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறவன், தரிசன இச்சு இச்சுனாக்கா ஆசைப்படுறவன், தரிசன இச்சு பார்க்க வேண்டும் என்று பாதிப்பவன்,
அவனுக்கு சுதர்ஷம் நன்கு பார்க்கப்படுபவராக இருக்கிறார் சாதிக்கிறார். அனுபவிச்சிருப்போம் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவகிரானையே சிந்தையில வேற எதையும் வைக்காதவர்களாக அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தேவகிரானையே இணைத்து கிடைக்காதுகள்னு சொல்றது. சிந்தை மட்டொன்றின் திறத்தவல்லா தன்னை தேவகிரான் சிந்தையினால் செய்வதாளரு அறியாதன செய்வ சிந்தையினால் செய்வ தான் அறியாதன சிந்தையினால் செய்வ தான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் இளத்தேவருக்கு வணங்கும் சிந்தமகிழ் திருவாரம்பிலை கீர்த்தனு கட்டவில்லை கீர்த்தனு கட்டவில் மற்றொரு சரணில்லை என்றெண்ணி கீர்த்தனுக்கே கீர்த்த மனத்தினாகி செழுந்து ஊர் சிறகோவன் தீர்த்தங்கள் ஆயிரத்து இவைகத்தும் வல்லார்களை தேவதைகள் கீர்த்தங்களே என்று பூஷித்து நல்கியுரைப்ப தம் தேவியர் தேனு இந்த சாத்துமர பாசுரங்கள் அதுல சொல்லும் போது கீர்த்தனை கற்றவை மற்றோர் சரணில்லை என்று எண்ணி சொன்ன பாசுரங்கள் சாதிச்ச சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் இடத்தேவர் குழு வழங்கும் சிந்தமகிழ் திருவாரண்டிலை கீர்த்தனை கற்றவின் அதுக்கப்புறம் வேற எதையும் நினைக்கல. அதுக்கப்புறமா தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தினன் ஆனான் செழுங்குடகோபன் சொல்லக்கூடிய பாசுரங்கள் அந்த திருவாரண்டை பெருமாள் விடயத்தில் ஆழ்வார் ஈடுபட்டிருந்தார். அந்த திருவாரண்டை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன்னு நின்னர் ஆழ்வார் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாசுரங்கள காண்பிக்கக்கூடிய அர்த்த விசேஷம். அத சொன்னாங்க சொன்ன அந்த மாதிரி திருவாரங்களையே பாடணும்னு ஆசைப்பட்ட திருவாரங்களை பெருமா சேவசாரிக்கணும்னு நினைச்ச திருவாரங்களை புற்று அடிமை செய்ய பெறாமையாலே அது கிடைக்கல. அதனால கட்டப்பட்ட ஆழ்வார் ஆழ்வாருக்கு பெருமாள் தன்னுடைய படிகளை எல்லாம் காண்பிச்சார். என்ன படிகளை காண்பிச்சா மூன்று தேவியர்களோட இருக்க ஆட்சியக்கூடியவர்கள் அனந்த விருட விஸ்வக்கேதான் சொல்லக்கூடிய நித்திய சூதிகள் அப்படிங்கிற அந்த சுபாவத்தை அந்த சேவையை காண்பிச்சானாம் பெருமாள். அதை பத்தி சொல்லலாம் ஆகா திருவாரங்கிற பெருமாள் சேவதாரிக்கிறேன்னு சொல்லி நான் திருத்தப்பட்டவுடனே தீர்த்தனு கற்றது மற்றோர் சகநிலையில் நினைச்ச உடனே தன் படிகளை இவ்வாறு திருவாரங்களை பெருமாள் காண்பிச்சான்னு அத அனுசந்திக்கிறார் ஆழ்வார் தேவிமாலாவார். திருமல் திருமகள் பூமி செய்யும் பூமியும் இவனுக்கு தேவியர்கள் ஏமர மற்ற அமரர் ஆட்சிவார் ஏவி காரியம் கொள்வதற்கு ஆட்சிவார் கைங்கரியத்துக்காக இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அமரர் ஆட்சிவார் நித்திய சூரிகள் வந்து அனந்தவிரட விஸ்வச்சேரானது இவருக்கு கைங்கரியம் பண்றார். இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதோ இவனுடைய சொத்தாக விபூதியாக இருக்கிறதோ மேவிய உலகம் மூன்றவை மேவிய உலகம் மூன்றவை ஆட்சி இவன் ஆளுகைக்கு உட்பட்டது. வேண்டு வேண்டு உருவம் மின் உருவம் என்னென்ன ரூபம் தான் சீகரிக்கணும்னு நினைக்கிறானோ அவைகளை திருமேனியார் சீகரிச்சு லோகத்துல அவதாரம் பண்றான். நிலை வளர்விட பலவிழப்பாய் ஒருவர் ஒருவரும் உள்ளடம் நிலையில்லாத பலவிழப்புகள் வரம்பில்லாத பலவிழப்புகள் இப்படித்தான் பெருமாள் அவதரிப்பர். மீனா அவதரிப்பர் ஆமையா அவதரிக்க மாட்டேங்கிற ஒரு வரம்பு கிடையாது. அத மாதிரி இன்னதுதான் வரம்பில்லாமல் பலவிழப்பாய் ஒருவரும் உள்ளடம் அதை சொன்னால் வேண்டு வேண்டு உருவம் மின் உருவம் அழுகின்ற கமலக்கண்டதோர் பவளவாய் வழியே ஆவியே அமுதே அலைகளை கழிந்த அப்பனே காணுமாறு அழுதாய் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அந்த குணகண்டா பெருமாள் காண்பிக்கிறானா அதான் அந்த முதல் திருவாய்மொழியா அனுபவிச்சது ஆழ்வார். அதன் பிறகு அடுத்த திருவாய்மொழியில தன் ஆத்ம ஆத்மீயங்களில்
தான் நசையற்றபடியே. இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு வேண்டியதான இந்த தான் போக போகார்த்தம் போகோபகரணங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஆசையற்ற தன்மை, ஆத்ம ஆத்மீயங்களில் நசையற்றபடியை சொல்லிக் கொண்டு சாட்சியாதிய வாகனத்வாதிகளாலே அவனுடைய நிசங்கஜன சுலபதமத்துவத்தை உபமாதி தருளினார். மற்றை நம் காமங்கள் மாற்றி நிற்பவர்கள், மற்றை தம் காமங்கள் மாற்றி நிற்பவர்கள், மற்றை நம் காமங்கள் மாற்றி பிரார்த்திக்கிறோம் அது மாற்றி நிற்பவர்கள், மற்றை தம் காமங்கள் மாற்றி நிற்பவர்கள் அவர்கள் நிசங்கர்கள். நிசங்கர்களான ஜனங்களுடைய ஜனங்களுக்கு சுலபனாயிருக்கும் தன்மையை நங்கள் வரிவடையாயங்காரோ அப்படிங்கிற திருவாரூரில் காண்பிக்கிறார். நங்கள் வரிவடையாயங்காரோ நம்முடைய முன்பு நாணி நுங்கட்டியான் எந்துரைக்கும் மாற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காண மாட்டேன். சங்கம் செறிந்தன சாயிழந்தேன் தனமுடை பொன்னிறமாய் திறந்தேன் எங்கள் பதவியின் பாகம் என் போல் வேங்கடபாடனை வேண்டி சென்றே இந்த நிலை அடைந்தேன். பெருமாளை நினைச்சு சங்கம் செறிந்தன சாயிழந்தேன் அப்படின்னு அருவார் விண்ணப்பம் விட்டார். அதுல அதனால என்ன சாதிச்சார் அப்படின்னா, இந்த நிஸ்தங்கம் சங்கஸ்தேஷு உபஜாயதே, ஒரு விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க அதுல ஈடுபாடு அதிகமாகும், ஒட்டுதல் வரும். சங்கா சஞ்சாயதே காமகா, அந்த ஒட்டுதல் அதிகமாக ஆக அது இல்லாமல் நான் இல்லை, அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைகளும் அதுதான் காம். காமா குரோதோபிஜாயதே கீதையில சொல்லிருக்கிறது. அந்த நிச்சயங்க காமங்களை மாற்றி வைத்தவனுக்கு பெருமா சுலபனா இருக்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதற்கடுத்த மூன்றாம் திருவாய் மொழியில் அங்குமிங்கும் பாணவர் தாணவர் என்று தொடங்கும் திருவாய் மொழியில எம்பெருமானுடைய தனிமையை அனுசந்தித்து அங்குத்தேக்கு இப்பரிவர் இல்லை என்று ஏற்பட அவன் நமக்கு பரிவர் உண்டென்று காட்டக்கண்டு நிர்பயரால் தேவீபிகி சேவியமானவனுடைய சேவியமான சேவிய பாவனுடைய ஸ்வஜன விஸ்லேஷே ஏகாதித்வத்தை உபவாதி தருளினார். ஸ்வஜன விஸ்லேஷே ஏகாதித்வம், தன்னை சேர்ந்தவர்கள் இல்லாத போது ஏகாதியாக இருக்கான் அப்படிங்கிறத சாதிச்சரா. அங்குமிங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணையை என்று உன்னை அறியகிறார் அலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பது சரணமே. எனக்கு சரணமாயிருக்கிறவன் இவன்கிறத சொன்ன எம்பெருமானுடைய தனிமையை அனுசந்தித்து அவன் எப்படி தனிமைன்னு நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பக்தா இல்லைன்னா அவன் தனியா இருக்கான்னு பக்தர்களுக்கு அந்த பாவம் வருமா, அதை அனுசந்தானம் பண்றான். தன்னை விட்டு பிரிஞ்சிருக்கான், நான் தனியனா இருக்கிறது மட்டும் இல்லை அவரும் தனியாருன்னு ஆழ்வார் அனுசந்தான். அதனால இவ்வளவு தனியா இருக்கிறவனை பத்தி கவலைப்படலையேனு பரிவர் இல்லை, அதற்காக அடா யாரும் இல்லையேனு கூட பொறவா கிடையாது. ஆசிரமத்துல ராமதுல கைக்கரியம் பண்ற ஆண்டவர் இடத்த அவ திருத்தோப்பினாலும் ரொம்ப வருஷம் கைக்கரியம் பண்ணிட்டு இருந்தார். யாத்திரையில போகும்போது அவர் அட்வான்ஸ் பார்த்தி மாதிரி பார்க்கறதுக்கு ஆண்டவனுக்கு திருக்கொழுந்த ஆண்டவன் சபை மேல தீர்த்தம் வேணும்னா சட்டி சாப்பிட்றதுக்காக பெரிய வண்டி பெருமாள் திருவாராதனம் பெரிய சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவாள். நடுவில் ஒரு சொன்னே நின்றுட்டு வேற இடத்துக்கு போயிடுவாள். ஒரு வடதேச யாத்திரை ரொம்ப தூரம் போகிறதால எல்லா இடங்களிலுமே ஆண்டவனுக்கு அப்படிலாம் கொஞ்சம் விதட்சத்தில் அதிகமானதால சௌரியத்துக்காக சங்காசனமோ ஏதாவது தீர்த்தம் வேணும்னா சட்டு தரத்துக்காக ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஒரு தரம் இல்லை 2 கிலோமீட்டருக்கு ஒரு தரம் இந்த கார் இருக்கும். அதில் போய் அவள் கை கிளம்புறாள், ஆண்டவனுடைய அந்தரங்க கை கிளம்புறாள். அதில் இருப்பான் கடம் ஆண்டவனுக்கு வேண்டியத சம்பிரதாய ரீதியில் அது சீட்டில் வைக்காமல் அதுக்கு மேலே ஒரு வஸ்திரமோ இல்லைன்னா மரத்தால் போட்டு அவைகள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பான். வேணும்னா தீர்த்தம் ஆண்டவர் எடுத்துட்டாங்கிறதுக்காக 2-3 கிலோமீட்டருக்கு நின்று போடுது. அந்த மாதிரி போச்சேன் சாமானெல்லாம் எடுத்துட்டு கை கிளம்புறாள். சில சமயங்கள்லாம் ஆண்டவன் கிளம்பின அப்புறமா ஆண்டவன் திருதண்டத்தை இடம் பண்ணிட்டு எளியாயிடும், பாதை யாத்திரை எளியாயிடும். கொஞ்சம் பின்னாலே பாடலாம் சாமானியை ஏற்றிட்டு கிளம்பி விடுவான். மத்தியானம் ஒரு இடத்துல தங்கியிருக்கோம்னா
எல்லாத்தையும் ஏற்றினா ஆனால் சிதறேன் 2-3 கிலோமீட்டர் போனா அப்புறம்தான் அவள் வருவா. அந்த மாதிரி வரைச்சு ஒரு நாள் ஆண்டவன் இடையாட்டி கூட போது மனுஷாயிட்ட அவர் குட்டுமாமா விடாமல் போவார். அவர் சில சமயம் கிளம்பத்துக்கு லேட் ஆயிருக்குன்னா ஆண்டவன் விடுக்கிட்டே எண்டாயிருக்கும். அவர் கொஞ்சம் ரொம்ப பின்னால போவார். அந்த தம்பி மாமா ராமகுலியோட அப்பா என்ன பண்ணுவார்னா, ஏய் அது ஆண்டவன் பசங்கடா ஆண்டவன் தனியாக ஐடியா இருக்குடா செட்டு வாங்கடா சொல்லிட்டு நான் கிளம்பத்துக்கு லேட் ஆயிட்டுலாம் அப்படி ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடும். அதுக்குள்ள ஆண்டவன் 1 கிலோமீட்டர் ஏடியா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு முதல்ல போச்சே ஒரு 10-8 நிமிஷம் கணக்கு. 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் குறைஞ்ச பக்கம் முதல் மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அடியாகும். அடுத்த 6 மணி நேரம் 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 10 வயலு ஒரு கணக்கு. அந்த காலங்களிலே ஒரு கணக்கு உண்டு. 1 மணி நேரத்தில் சில பேர் 5 மைல் நடப்பா, சில பேர் 4 மைல் நடப்பா, சில பேர் 3 மைல் நடப்பா, கொஞ்சம் சாமானியமாக நடக்கிறவா 3 மைல் நடப்பா. ஒரு ஆவரேஜ் அது 1 மணி நேரத்துக்கு 3 மைல் கணக்கு. 3 மைல்ங்கிறது 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் அப்படின்னா 12 நிமிஷம் ஆகும். அது முதல் 1 மணி நேரத்தில் 12 நிமிஷம் ஆகாது. முன்னாடியே 8 நிமிஷம் 9 நிமிஷத்துலேயே 1 கிலோமீட்டர் கிடையாது. நாங்கள் கிளம்ப 5 நிமிஷம் ஆச்சுன்னா ஆண்டவன் 6 கிலோமீட்டருக்கு மேலே எழுதியாரு. அதனால அவர் என்ன பண்ணுவார், அதில் பரிவர் தனியாக எழுதியாருந்து கூட பொதுவாக இல்லையே பரிவர். அந்த பரிவரை என்ன பண்ணுவோம்னா சட்டினு ஏறிக்கோங்களா ஆண்டவன் எழுதிக்கிற இடத்துல கொண்டு போய் இவ்வளோ இறக்கி விட்டேன் சொல்லிட்டு இறக்கி விட்டு அவர் அப்புறம் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்பார். இந்த பரிவு ஆழ்வாருக்கு அந்த பாவம் நம்ம விட்டு போயிட்டான் பெருமாள் தனியாக இருக்காமே பாவம் அப்படின்னு தோணித்தான். அத தனிமையை அனுசந்தித்து அங்குத்தைக்கு இப்பரிவர் இல்லை அந்த பெருமா தனியா இருக்கிறேன் அவளுக்காக பருங்கி இருக்கிறவா இல்லையே ஆழ்வா வேண்டும்ங்கிறான். அதுக்காக சொன்னேன் அங்குத்தைக்கு இப்பரிவர் இல்லை. நான் யாத்திரையில போறதுல என்ன பிரயோஜனம்னா தர்மமோடத்தை பரிவர் இல்லைங்கிறத தன்மிமா ஸ்மரிக்க முடியாது. இது ஆட்சிமன்ற நான் சொன்னேன் இதே மாதிரி எல்லா இடங்களிலையுமே வந்தான் இல்லையா. இது சமயங்கள சுவாமிகள் எழுதுவா பின்னால் அவரை வண்டி அவள் கட்டங்கள் இருக்கிறது பின்னாலும் ஆராதனத்துக்கு எழுதிடுவா ஹைக்ரீவன்னா ஏழக்கூடிய வண்டி அந்த வண்டி பின்னாலவெல்லாம் அந்தந்த இடங்களில் சில இடங்களில் ஹைக்ரீவன் கூடவே எழுவர். ஹைக்ரீவன் கூடவே எழுனா கூட அங்கே போய் புண்ணியாதன தீட்சத்தை புரோஷிச்சுட்டு அந்த மண்டபங்களில் பெருமாளை ஏழை பண்ணுறதுக்கு உண்டான மனுஷா பிதாஸ் தங்கிடுவா. அப்பெல்லாம் இவா ஒன்றும் பண்ண முடியாது இவா போய் உட்காந்துப்பா ஆச்சாரியா பரிவதில்லை யாரும் இல்லைனாக்க பரிவதில்லைங்கிற பாவம் கூட இருக்கிற வாழ்க்கை இருக்குமா. ஆழ்வா ரொம்ப ஸ்நேகத்தோடு உருமாற்றம் இருக்கத்தால அழகா நம்ம விட்டு போனான பெருமாள் யாருமே அங்க இல்லையே பரிவர் இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டதான் அவர். அவர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உடனே சொன்னா நான் பெருமாள் சுவாமி கவலைப்படாது நான் இவ்வாறோட இருக்கேன்னு காண்பிச்சாலாம். அங்குத்தைக்கு பரிவர் இல்லை என்று துயர்பட அவள் நமக்கு பரிவர் உண்டென்று காட்ட கண்டு நமக்கு பரிவர் உண்டுன்னு ஏற்கனவே ரீமாதாவார் சொன்னா இந்த 3வது திருப்பாடும் அங்கும் இன்னும் வானவர்தாரர்கள் யாவரும் எங்கும் இடையே என்று உன்னை அறியகிலாத நட்டி என்ன பார்த்தாலும் கூட யாரோ இருக்கா தேவர்கள் தான் இருக்கா விஜயசூரியர்கள் இருக்காங்கிறது தெரியாத அரட்டிலே அப்படின்னு ஆழ்வார் ஆழ்வாருக்கு பெருமாள் அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் செங்கு சக்கர கையவள் என்பது சரணமேட்டு இவாளாம் கூட இருக்காளாம் பெருமாளுக்கு அதை காண்பிச்சானா அதை பாசுரம் பண்ணனா அங்கும் இங்கும் அப்படிங்கிற திருவாயுமீர. அதன் பிறகு அதன் கடுத்தாப்புல பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் உடனே தான் வந்து திருச்செங்குன்னூர்ல இருக்கக்கூடிய இருப்பை காண்பிச்சானா. அந்த திருச்செங்குன்னூர்ல இருக்கக்கூடிய இருப்ப ஆழ்வார் ஸ்தோத்திரம் என ரொம்ப அழகா அற்புதமான பாசுரம். திருக்குழுந்தாண்டவன் எல்லா இடங்களிலேக்கு இந்த பாசுரத்தை எடுத்து சொல்லியாம் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றைக்க வந்தாழை மாயனை பாடையின் பாவாங்கிறதுக்கு ஆரம்பம் சாயிட்டான். கொலையா போயிடுங்கிற யானைய வதம் பண்ணா மன்னர்களை வதம் பண்ணா அதன் பிறகு வல்லானை கொன்றானை மாற்றாதை மாற்றிக்க வந்தான் மாயன் கம்சரை வதம் பண்ணாங்கிறத அதுக்கு ரொம்ப அழகா இது உபபாதன பண்ணியாகும். எப்படிய வதம் பண்ணாங்கிறத சொல்லச்சே ஆனந்த் சாய்தான் வார்கடாதி யானை மாமலையும் மறுப்பிடை கோடியில் துருட்டி இந்த வல்லானை கொண்டாடுறதா சொன்னான். இந்த வல்லது விஸ்தாரம் மாதிரி இருக்கும் இந்த ஆழ்வார் பாசுரத்துல வல்லானை நல்ல பலம் உள்ளது வல்லானை கொன்றானை அது என்ன வலிமை உள்ளது அப்படின்னா மதஜலம் எல்லா பக்கமும் அருவியா கொற்றலாம். யானைக்கு மதம் அதிகமா போனா எல்லா துவாரங்களாலும் மதஜலம் பெருகுவா. அது சொன்னா வாழ்கடா அருவி யானை மாமலை ஒரு பெரிய மலையிலேருந்து அங்கங்க அருவிகள் கொற்ற மாதிரி நல்லா மழை பெருத்த மழை அடிச்சா மலையில எல்லா அருவிகளும் நிரம்பி வழியும்
போக்கி நீர் வீழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி அந்த யானைக்கு மதகதான் கொடுத்தது. என்ன ஆழ்வார், வாழ்கடா அருவி யானை மாமலை இந்த அதோட மறுப்பிடை குவடிது துருட்டி. அதை என்ன பண்ணானா, நேர மஸ்தகத்துல நேர பாஞ்சு அதை அடிச்சு கீழே தள்ளினானா. மறுப்பிடை குவடிவித்து உருட்டி அதை கீழே தள்ளினானா. நாம் ஏதோ பாத்திரத்தை உருட்டுறோம் பாருங்கோ, அந்த மாதிரி யானைய திருமால் கீழே தள்ளினான், உருட்டினான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல அந்த பாசுரத்துல ரொம்ப சுவாரஸ்யம், சாயங்காலம் இந்த பாசுரத்துக்கு சொல்லச்சே, இந்த யானை கீழே உருண்டுடுச்சு. உடனே பக்கத்துல ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான், அந்த பாக அவன் விரட்டிட்டு வந்தான். அவளை பேசாம விட்டுட்டு போனாங்க, யானையை கீழே தெரியாது. இந்த பாகன் என்ன பண்ண போறான், பெருமாள் விட்டுட்டு போயிட்டான். ஆனா அந்த பாகன் இவனை மிரட்டின்னு வரான், கண்ணனை மிரட்டின்னு வரான். அவனை உடனே வந்த பண்ணான் பெருமாள். அந்த பாகனை விட்டுட்டு கூட போயிடலாம், கண்ணன் ரெக்கே பண்ணாமல் போடாது. பெருமை தள்ளி விட்டு போடாமலோ, தள்ளி விட்டுட்டு போகாம அவனை மதம் பண்ணறான். பாகன் தானே, பெருமை தள்ளி விட்டா பயந்துன்னு போயிடுவான். நம்ம யானை கிட்ட போட்டுக்கே பயப்படுறோம், அவன் டேரியும் தள்ளி விட்டா கூட விட்டே ஒழிவோம். இந்த பாகன பெருமாள் ஒரு கண்ணு தள்ளினா அவன் எங்கேயோ போய் விழப்படுறான். ஆனா அவனை ஏன் மதம் பண்ணாருன்னு கட்டின் வியாக்கியானம் பண்ணார் ஆழ்வார். ஊர்கொள் திம்பாகன் உயிர் செய்து, ஊர்கொள்னா யானையை நடத்த விட சாமர்த்தியம் உள்ளவன் அர்த்தம். ஊர்கள்னா அந்த இடத்துல அது சஞ்சரித்தல், அது சஞ்சரிக்க செய்ய சாமர்த்தியம் உள்ளவன். யானை நம்ம சொன்னா கேட்கறதோ, பாகன் ஏதோ சொல்றான் மலையாளத்துல உடனே நகர்றது, அவன் ஏதோ சொல்றான் நம்மளை தலைமையில தூக்கி வச்சுக்கிறது, அப்புறம் கேளுக்கு அவனுக்காக அது பணியது. அவன் எப்பேற்பட்டவனா, அந்த குடையாடுக்கு பக்கத்துல இருந்த யானைப்பாகன் எப்பேற்பட்டவன் ஆழ்வார் அனுபவிச்சான், வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறா. ஊர்கோள் தின்பாகன்னா செத்த யானையையும் நடத்த வல்லவன் இரேனான். அது செத்து போச்சு, நான் கூட இங்க விட்டுட்டு போயிட்டா, பொறா பொறா விட்டு போயிட்டு ஒரு அடி விட்டுட்டு போயிட்டேன்னா, இந்த செத்து போன யானையை எழுந்துடா அது எழுந்துட்டுமா, அவ்வளவு கிட்டிக்காரனா. அதனால அவனை பதம் பண்ணது ஊர்கோள் திம்பாகன். அதுக்கு மேல அரங்கத்துல நிறைய மன்னர்கள் இருந்தா, சானூர முச்சிக்கால் தான் நம்ம சொல்றோம், ஏட்டு மன்னர்கள் இருந்தா தேசிகன் அவ்வளவு அழகா அனுபவிக்கிறத யாதவா விதேசத்துல சானூர முச்சிக்கால் பிரதானமானவான். அவள அரங்கின் மல்லரை ஆழ்வார் சாய்ச்சன், இவா ரெண்டு பேர் பேரை சொல்ல, அரங்கின் மல்லரை அரங்கத்துல இருந்த அத்தனை மன்னர்களையும் கண்ணனும் பலராமனும் இந்த யானை தந்தத்தை உடைச்சு, அந்த யானை தந்தத்தால யுத்தம் பண்ணி வர பண்ணா அவளை அடிச்சான்னு சொல்லியிருக்கார் யாதவாபிரேந்திர சுவாமி. ஊர்கோள் தின்பாகன் உயிர் செலுத்து, அரங்கின் மலரை கொன்று, சூழ் பரன்மேல் போர்கடா அரசர் புறக்கிட, மேல அந்த பரன் மாதிரி பேலன்ஸ் உட்கார்ந்துனாலாம் நிறைய ராஜாக்கள் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கம்சா, அந்த கம்சனுடைய சப்போர்ட்டர்கள் அவன் பக்கமா இருக்கக்கூடிய அத்தனை ஜெயிச்சான். பிறகு அவன் மேல மாடத்துல உட்கார்ந்துக்கிறவன மாட நீமிசை கஞ்சனை தகர்த்த, அவனை கீழே தள்ளி அவனை குஞ்சி பிடி பிடித்து அவனை சுத்தி அவன் மேல உட்காந்து பதம் பண்ணு அந்த அச்சத்தை சொல்லியாக வழக்கமான பாதுகடா அருவி யானை மாமலையின் மறுப்பிடை குவடியில் துருட்டி, ஊர்கோள் திம்பாகன் உயிர் செகுத்து, அரங்கின் மல்லரை கொண்டு சூழ் பரன்மேல் போர்களா அரசர் புறக்கிட, மாட மீமிசை கஞ்சனை தளர்த்த சீர்கொள் சிற்றாயன். அப்பேற்பட்ட பெருமை படைச்ச சீர்கொள் வீரஸ்ரீயை பெற்றவனான சிறுராயன் பாலகோபாலன் எட்டு பேர் குழந்த அந்த மாதிரி பதம் பண்ணா அப்படிங்கிறான். ஆனந்தனுக்கு அழகா சுவாரஸ்யமா உங்களுக்கு சொல்லியாகும். இவாள்தான் சேர்ந்தா படைப்ப, நம்ம டென்னிஸ் தான் விளையாடுறா இல்லையா, ஒன்றரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃப் 40 மினிட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்க வாழ்க்கை, போய் உட்காந்துக்கிறா, விஷாந்தி பண்ணிக்கிறா, ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றா, கழிக்கிறாங்க சாப்பிட்றா, அதுக்கப்புறம் திருப்பி போய் உடனே தயாராகிக்கிறா. அந்த குறிப்பிட்ட அவகாசம் கொஞ்சம் விஷாந்தி பண்ணிக்கிறான். அதே மாதிரி எந்த விளையாட்டா இருந்தாலும் கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட் டைம் டீ டைம் தான் கொஞ்சம், இவர் இத்தனை பேரை மதம் பண்ணலை ஏதாவது ரெஸ்ட் உண்டானா ஒன்றும் கிடையாது, சேர்ந்தாப்புல இதான் பண்ணலாம். அத சொன்னா வியாக்கியானங்கள்ல ஏகோத்யமத்தாலே சர்வரையும் நிராசித்தாரே, ஒரே பிரயத்தனம் அடிக்கிறது, ஒரே அடி அடிச்சானா இத்தனை பேரும் போனான, ஒரே அடின்னு சொல்லாமா இத்தனை பேரோட யுத்தம் பண்ணானேன்னா, அவன் எடுத்துட்ட பிரயாசமானது ஒன்னா, அட் ஒன் ஸ்ட்ரோக்
எவ்ரிதிங் ஹி அச்சீவ்ட் அப்படின்னா அதுக்கு ஆண்டவன் நிறையா ஒரு கதை சொல்லியாகும். ஒருத்தர் வந்து எனக்கு என்னன்னா நல்லதா தோசை வாத்து போடுன்னு சொன்னாராம். ஒரு சுவாமி வாத்து வாங்கி ஆத்திரா வச்சு பக்குவமா தோசை வாத்து போடுன்னு நெல்லிசா துணி மாதிரி தோசை வாப்பாக்கிடுமே அது வாயில பார்த்தா பாஞ்சுன்னு சொல்றாரு பஞ்சு பஞ்சு மாதிரி உள்ள போயிடும் அந்த மாதிரி தோசை வாத்து போடுவாராம். மாமி தோசை வாத்துந்தாராம். வாத்துட்டு ஒரு 50 தோசை வாத்து வச்சாலும் வேற யாரும் கூட வந்தாருனா திடீர் திடீர்னு யார் யாரும் அடிச்சு விட்டுருவா மிக ஏகமான சேர்ந்தாம போட்டான்னு இருக்காங்க. வாத்து வச்சிருந்தாலாம் நான் 50 குறைச்சு சொல்றேன் ஆண்டவர் 100 சொல்லியாவும் அது சொன்னேன். அப்ப என்ன பண்ணாலாம் ஆத்துக்கார வச்சுக்கு லேட் ஆச்சான் சரின்னு வாசல போய் ஆத்துக்கார வரலாம் பார்த்தாராம். 5 நிமிஷம் நின்னா பார்த்தா அவர் வரல. ரொம்ப நின்று இருந்தது சிரமமானது. உள்ள போய் 2 தோசையை நம்ம வாயில போட்டுப்போம் போட்டுட்டாலும் போட்டுட்ட உடனே அந்த மாதிரி போய் நின்னா திரும்பி வந்தா 2 தோசையை சாப்பிட்டா போனா நின்னா திரும்பி வந்தா சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டு அவர் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார். 2 மணி நேரம் கழிச்சு வந்த உடனே என்னம்மா தோசை வாத்து வைக்கிட்டேன் வாத்து வச்சியானா வாத்து வச்சிருந்தேன் நீங்க வத்துக்கிட்ட நேரம் ஆச்சு ஒன்னு 2 தோசையை சாப்பிட்டேன் அப்படின்னா சரி வா உள்ளமா இருக்கத போடு அப்படிங்கிறான். போய் பார்த்தா 2 தோசை இருந்துதான். உடனே இவர் கேட்டான் என்னைக்கு 2 தோசை தான் வாத்திருக்கியா அப்படின்னு. இல்ல இல்ல நிறைய வாத்து வச்சிருந்தேன் 100 தோசை வாத்து வச்சிருந்தேன் அப்பப்ப கொஞ்சம் சாப்பிட்டேன் ஆயிடுச்சு நானா எப்படி அத்தனையும் சாப்பிட்டேன்னா இப்படி அத்தனையும் சாப்பிட்டேனா இப்படிதான் சாப்பிட்டேன்னு காமிச்ச மாதிரி கிட்ட ஏகோ உத்தியோகத்தாலே சர்வரையும் சாதிக்கிற வழக்கம் இந்த வார்கடாருவி அற்புதமான அனுபவம். வந்தானை கொன்றானை மாற்றாரை ஆச்சியார் ஒரு வரியில சொல்லிட்டா வந்தானை கொன்றானை மாற்றாரை மாத்திரைக்க வந்தானைனா ஆழ்வார் விஸ்தாரமா அதை அனுபவிச்சிருக்க அவ்வளவு போக்கியமா இருக்கும். ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி அந்த அனுபவத்தை சொல்றது அந்த திருச்செங்கோன்னூரில் திருச்சிற்றார் எங்கள் சாதிப்பேன் ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த பெருமாள் வேண்டாம் அந்த பெருமாளுடைய திருவடி பட்டிருக்கக்கூடிய பெருமாள் போக்கியமா எழுக்கக்கூடிய அந்த திருச்சிற்றார் அதுவே போதும் எங்களுக்கு ஆழ்வார் சாதிக்கிறார். திருச்செங்கோன்னூரில் சீர்கோள் சிற்றாயன் திருச்செங்கோன்னூரில் திருச்சிற்றாறு அவன் போய் உடையக்கூடியதான அந்த திருச்செங்கோன்னூர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருச்சிற்றாரே சின்ன நதினா சொல்லியா சிற்றாரில் பிறகு திருச்சிற்றாருன்னு ஆழ்வார் சாதிச்சார். பகவத் சம்பந்தம் இருக்கிறதா திரு சேர்த்து சொல்றது அப்படின்ட்டு அந்த மாதிரி திருச்சிற்றாறு எங்கள் சேர்த்து சார்ந்த எங்களுக்கு கதின்னு ஆழ்வார் சாதிக்கக்கூடிய அந்த தசகம் அது திருவாய்மை வார்கடாருமியில் எம்பெருமான் தனக்கு பரிவரான 3000 காட்டக் கண்டு அவனுடைய துர்தாந்த இப இந்திர பங்காதிகளாலே துர்தாந்த அடக்க முடியாத இதேந்திர கஜேந்திரனை பங்கம் ஜெயித்ததும் முதலாளவைகளாலே இத்தனை வரையும் வதம் பண்ணது எதற்காக அப்படின்னா அது பாகவதத்திலே அனுபவிக்கிற கோபிகள் 14 அந்த கம்சனுடைய சபைக்கு திருமால் போன உடனே கோபிகள் 14 என்ன நன்றி சிறு பிள்ளை அது அப்படியே சுவாமி தேசியன் வந்திக்கிறார். ரொம்ப பொங்கல் சண்டை கூட காமிக்கிறாங்க பயமா இருக்கு அவள கல்யாணம் அவ இரும்பு இரும்பு எடுத்து அடிக்கிறாங்க அதை தாண்டிக்கிறாங்க நான் இரும்பு சேர தூக்கு ஒரு கால்நட பட்டாலே காட்டுவோம் 10 நாளைக்கு கட்டு இரும்பு சேரட்டு பட்டுன்னு அடிக்கிறான் அதை எப்படி தூக்கி அடிக்கிறா தெரியல அதை தாங்கிறவன் எப்படி தாங்கிறான்னு தெரியல அவன் கீழே இருந்து மூச்சு திணறது அவன் மேல ஏறி குத்துறான் அவன் இறங்கி அவன் அவனை விட்டு ஓடிடுறான். 2 நிமிஷம் கழிச்சான் என்ன பண்ணான்னு தெரியல மொத்தம் ஒண்ணு கொடுக்கறதுதான் கமக்கு வேண்டி பாங்கிறப்பான் கோபஸ்திரிகள்
வஜ்ரம்னா இரும்பு, இரும்ப உருக்கி பிரம்மா ஒரு சரீரத்தை பண்ணா அதுதான் சாணுங்க. இரும்ப உருக்கி சரீரத்தை பண்ணக்கூடாது, இரும்ப உருக்கி ஒரு கை, இன்னும் இரும்ப உருக்கி இன்னொரு கை, அப்புறம் கொஞ்சம் இரும்ப உருக்கி கால். நான் கொஞ்சம்னு சொல்றேன் தப்பு, நிறைய இரும்ப உருக்கி ஒரு கை, நிறைய இரும்ப உருக்கி இன்னொரு கை, நிறைய இரும்ப உருக்க இரும்ப உருக்கி மூஞ்சி, நிறைய இரும்ப உருக்கி மத்தியபாகம், இத்தனையும் பண்ணணுமா? அதை சொல்ற அந்த ஸ்லோகத்துல யாரா இருந்தது சுவாமி சாய்க்கிற சார, பஜ்ரந்தா இரும்பு, இரும்போட சாரம் அது மொத்த உடம்பு அதுல இருக்கு. சர்வாங்கம், சர்வாங்கம் அதுக்கு சுவாரஸ்யம், ஒரு அங்கம் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் இரும்பு பிண்டாம், அந்த மாதிரி இருக்கிறவாதான் சாங்கல் முடிச்சு. வஜ்ரசார சர்வாங்கம், அதுக்கு மேல மல்லவ், பேரே மல்லர், பேரை கேட்கட்டமே பயமா இருக்கும். என்ன யுத்தம்டானா, மல்யுத்தம்னா கொஞ்சம் அப்படி உட்காருங்க, ஏன்னா மல்யுத்தம் கேட்கட்டேனே எங்கேயா தட்டி தள்ளி விட்டாரா நாம போனோம், தள்ளி உட்காருன்றாராம். இப்ப வஜ்ரசார சர்வாங்கம் மல்லவ், அதுக்கு மேல எப்படின்னா யாரும் பாடம் சொல்லித்தட எப்படா சண்டை போடுறது. நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன், ஒரு நாள் தெரிஞ்சு சின்ன பிரைமரி செக்ஷனுக்கு ஒரு கிளாஸ்க்கு போக வேண்டியது. அங்க போனேன், அந்த டீச்சரை பிரின்சிபல் கூப்பிட்டாலும் அவ கிட்ட போய் பிரின்சிபல் கூப்பிடுறா அப்படின்னா, சார் கிளாஸ் இருக்கே சார், எப்படி சார் விட்டு போட்டுனா, பிரின்சிபல் கூப்பிட்டுருக்கா போகணும், நான் பாத்துக்கிறேன் அந்த விஷயம் போங்கோ அப்படின்ட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேட்கிட்ட, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் அட்மிஷன், எல்கேஜி இருந்து பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நாங்கள் போடவுல ஒரு சின்ன பொண்ணு வந்தது, சார் 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 என்ன சி சார் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை சி சார் இஸ் அட்டாக்கிங் சார் அப்படின்னு. ஒரு பையன் சுபத்தில் இன்னொரு சின்ன பிள்ளைய, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் எப்படி இருப்பான், இருப்பான் அவன், அவன் கிளாஸ் இன்னொரு பையனை போட்டு கதவுக்கும் சுபத்துக்கும் நடுவில் போட்டு குத்தின்னு இருக்கான். கண்ணனும் பலராமனும் எப்படின்னா ஒழுங்கு தெரியாத குழந்தைகள், தாமர மாதிரி இருக்கு உடம்பெல்லாம், அந்த இரும்பு எங்க, இந்த தாமரை எங்கன்னு பதபதச்சாலாவா. அந்த கோபிகளுடையதான கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் பெருமாள் இவ்வளவு சண்டை போட்டு இத்தனை பேரையும் ஜெயிச்சர்னு சொல்றா ஆழ்வார்கள் நாச்சியார் தான். அத சொன்னா அவனுடைய உத்தாந்த இதேந்திர பங்காதிகளாலே இவ் கொடை ஆகிய அவதம் பண்ணார், மல்லர்கள் அவதம் பண்ணார், தனுஷ உடைச்ச கம்சன் அவதம் பண்ணார், ராஜாக்களை ஜெயிச்ச பண்ணி என்ன காரியம் பண்ணார், ஸ்வ ஆஷ்டீத பீகிரி பத்ரக, தன்னை அங்கி இருக்கக்கூடியவர்கள் தன்னையே பிராணனா நினைக்கக்கூடிய கோபிகளுடைய பயத்தை போக்கினார். ஸ்வாஷ்டீத பீகிரி வர்த்தக ஸ்வ சௌர்யாத்யேஹி ஐஸ்வர்ய சௌர்பீகன், எல்லாத்தையும் உடையவன் திருமாங்கத்தை இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் அர்ச்சன் பதகார சுவாமி வியாக்கியானம் என்ற ஐஸ்வர்ய சாமக்ரீகத்வம், சௌர்யாதி ஐஸ்வர்ய சாமக்ரீகத்வம், சாமக்ரிகளை உடையவன் அர்த்தம். அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் தான் கூட ஆர்த்தித்தாருக்கு ஏற்படக்கூடிய பீதிய போக்கத்துக்காக ஆகும். பெருமாளுடைய குணங்கள் தான் உங்களை மாதிரி இருக்கிறவாளுடைய பீதிய போக்குறதுக்காக இருக்கு. சுவாஸ்மித பீதி நிவர்த்தகமான தன்னுடைய
சௌரியம் முதலான பராக்கிரமம் முதலான எல்லா சாமக்ரிகளையும் உடையவன்வன் அப்படிங்கிறத சாதிச்சான் பார்கடாதியில். அதற்கடுத்தாப்புல அந்த பெருமாள் என்ன சேவை சாதிச்சான், அந்த திருச்செங்குன்னூர் பெருமாள் அனுபவம் நேரக போய் அனுபவிக்க முடியல. அதை சொன்ன தெரிவிடாய்ப்பட்டு ஒரு நாள் காண வாராய், ஒரு விதமா ஐஸ்வர்ய சேவையாச்சு மனசுக்கு விஷயமா இருந்து அந்த திருச்செங்குன்னூர் பெருமாள் நேரம் வந்து பாக்கிய சம்சேஷம் கிடைக்கல, எம்பெருமானே நான் காணும்படி நீ ஒரு நாள் காணவாராயே, காணுமாறு அருளாய் வாசுரம் காணுமாறு அருளாய். அதை சொன்னார் மாயக்கூத்தா வாமனா வினயன் கண்ணாக கண்கைகால் தூய செய்ய மலர்களாய் சோதி செவ்வாய் உகிழ்ந்தா சாய சாம திருமேனி தன்பா கடையா தாமரணியின் வாசத்தடம் போல் ஒருவாளே ஒரு நாள் காணவாராயே. பெருமாள் வந்தாக்க நிறைய தாமரை காடுகள் பூத்தது போல் இருக்குமா, எல்லாம் தாமரையா இருக்குமா இல்லையா, கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவை ஏறி இருக்கத்தால தாமரை காடுகள் பூத்தது போல் இருக்குமா. அத சொன்ன ஆழ்வார் அன்பா சடையா தாமரணி வாசத்தடம் போல் உருவாயே, தாமரைகள் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாசத்தடம் ஒரு பெரிய தாமரை சொன்ன மாதிரி பெருமாள் ஒருவரா ஒரு நாள் காணபாராயே அப்படின்னு சொல்லி அந்த தசகத்துல அந்த திருவாய்மொழியில ஆழ்வார் அழைக்கிறார். அந்த சுவாமி அனுபவிக்கிறார் ஐந்தாம் திருவாய்மொழியாள மாயக்கூத்தனில் இப்போதே திருச்செங்குன்னூரிலே புக்கு அனுபவிக்க பெறாவையாலே பெருவிடாய்ப்பட்டு, பெருவிடாய்ப்பட்டா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஒரு நாள் காலவாடா என்னும்படி கூப்பிட்டு அதனால என்ன அனுபவிச்சார், பகவானுடைய ரக்ஷா பேக்ஷா சாபேட்சகத்தை உபபாதித்தருடினான் பெருமாள் ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே. பெருமாள் எப்பேற்பட்டவர்னா எதையும் எதிர்பார்க்காதவர் தான், இருந்தாலும் என்ன பண்ண ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சன் மோட்சம் இல்லை, என்ன தந்தால் என்ன பண்ணால் மோட்சம் வரும் எல்லாம் அவருக்கு தெரியும். சர்வஜன் சர்வஜனா இருந்தாலும் நிறைய இருக்கு, உத்தரவிட்ட இரக்கம் இல்லைன்னா ஒன்று தரமாட்டான் சர்வஜன், கருணையும் உள்ளவர் சதா காருணிகோபிசன் சர்வஜோபிசா சதா காருணிகோபிசன் சம்சார தந்திர வாகிக்குவார். இந்த ரெண்டு தவிர உனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, என்ன நிர்பந்தம் இருக்கு அப்படின்னாக்க சம்சார தந்திர வாகி சம்சாரங்கத்தை இந்த கர்மாவுக்கு தெரிந்தா கூட இவர்களுக்கு பலன் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதை நடத்துறவன் சமூகம் சர்வபூதேஷுன்னு இருக்கிறவன் திடீர்னு ஒருத்தனுக்கு இந்த அடாறு கூட்டு கொடுத்துட்டா பட்சபாரம் உண்டு. சர்வஜோபிக்கு விசேஷரா சதா காரணிகோபிசன் சம்சார தந்திர வாகித்வாது. அதனால என்ன பண்றான் திருமால், அது சாதாரணமான ஒரு உபாயம் ரக்ஷின்னு கேளு உடனே தந்துடுறேன், ரக்ஷாபேட்சா பிரதீட்சா ரக்ஷின்னு சொன்னா தந்துருவாளாம். ஒரு பெரிய கிருஷ்ணன் இருப்பானாம், பெரிய சேரிட்டிஸ் வச்சிருந்தா அவர்கிட்ட போய் ஒத்தாசி கேட்டா பாவனி கஷ்டப்படுறோமோ செய்வேன் அதுதான் ரக்ஷாபேட்சா பிரதீட்சதே. பேரு போகணும் ஒரு பேப்பரை தான் உடனே தந்துடுறேன் பாலா. அதே மாதிரி ரக்ஷாபேட்சா பிரதீட்சதேங்கிறத இந்த ஐந்தாம் திருவாய் மொழியான மாயக்கூத்தனில் ஆழ்வார் உபபாதித்தனுடினார். அதற்கடுத்த திருவாய் மொழியில இவருடனே சம்சேகிக்கைக்காக திருக்கணித்தானத்தை அவன் விதி செய்யும்படியை கண்டு ஸ்வதிசரண சன்னத்தத்வத்தை உபபாதித்தருடினார். பெருமாள் காண்பிச்சானா எல்லியும் காளை அப்படிங்கிறதான எல்லியும் காளையும் தன்னை நினைந்தட, எல்லியும் காளையும் தன்னை நினைந்தட அகோராத்திரம் அவனை நினைத்து நான் இருக்கும்படியாக நல்ல அருள்கள் நமக்கேதன் நல்ல அருள்கள் நமக்கேதந்து அருள் செய்வான். அது என்ன நல்ல கிருபை, நமக்கே நல்ல அருள் தந்து அவன் அருள் செய்வான். அல்லியம் தன்னந்துழாய்மொழி அப்பனூர் அழகாக திருத்துழாய் மாலை சாத்திக்கக்கூடிய போக்கியமான சீதரமான திருத்துழாய் மாலை சாத்தினு சேவிக்கக்கூடிய என் சுவாமியினுடைய ஊர் செல்வர்கள் வாழும் திருக்கழித்தானமேனு அந்த திருக்கழித்தானம் பெருமாள் நினைச்சு அனுபவிக்கிற ஆழ்வார்
அதை சொன்னார். அவன் வீடு செய்யும் படியை கண்டு நமக்காக அவன் வந்து எல்லா வீடுகளும் ஆழ்வார் அனுபவிக்கிறது. தனக்கும் தன் தமருக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் சேவை சாதிக்கிறதுக்காக பெருமாள் வந்திருக்கான அனுபவிக்கும். இந்த திருக்கடித்தானத்தையும் அந்த மாதிரி அனுபவிக்கிறார். ஸ்வதிகரண சன்னத்தத்வம், சன்னத்தத்வம்னா ப்ரிப்பேர்ட்னஸ். சரியா சுவாமி சொல்றது இங்கிலீஷ் அதை ஒரு யார் எவ்வளோ தெரிஞ்சது திடீர்னு சொல்லிடுவோம். சன்னத்தத்வம் சன்னாகம்னா அதற்காக தயாராது, தகுந்த சன்னாகம் பண்ணிக்கணும். புறப்பாடு சன்னாகம் புறப்பாடு, தகுந்த சன்னாகம் பண்ணிக்கணும்னா தகுந்த ஏற்பாடு பண்ணிக்கணும். சன்னத்தன்னா ஏற்பாடோடு இருக்கான். இதுக்காக மாலை சாத்தின் இருக்கான். பெருமாள் செஞ்சிருந்தா அலங்காரங்களாம் போயிடுவா. புறப்பாடு லேட்டா இல்லை அப்படின்னா பெருமாளுக்கு மாலை சாத்தனும். உப்பக்காரம் வந்த உடனே புறப்பாடு அப்படிப்பா, நிறைய உருகள் விட்டு உப்பம் பெருசா ஆர்டர் பண்ணிப்பா. ஆர்டர் பண்ணா அது தயார் பண்ணிட்டு வரணும். அந்த மாலாக்காரனுக்கு வந்து நிச்சயப்படி எல்லாருக்கும் தங்களை விட முடியாது. அது பிசினஸ் சர்வீஸ் அவன் பாத்துருவான். சரி கோயிலுக்கு கட்டிட்டுப்பான், அவன் ஆர்டர் போட்டுப்பான் பண்ணிருப்பான். செத்துன ஆளாரு இவடே போய் வேகமா கட்டி பண்ணணும். அந்த பிசினஸ் தயத்துல ஈவினிங் பிஸி அவர்ஸ்ல திருவாராதனம் பெருமாள் தான் நன்னா அனுபவிச்சவர். அதனால தான் ஆராதனம் பண்ற பெருமாளுக்கும் நிறைய விசேஷ அலங்காரங்கள் பண்ணுவார். ரங்கநாதன் மாதிரி எங்கிட்ட சொல்லுவார், ரங்கநாதன் மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காரு சொல்லுவார். நானும் சத்தோடமா அவரோட தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிக்கிறதுண்டு. அவர் என்ன பண்ணுவார், கீழ்கட்டளைங்கிற இடத்துல ஒரு சீனிவாச கோயில், கீழ்கட்டளைன்னு ஒரு மெட்ராஸ்ல ஒரு குக்கிராமம் வச்சுக்கோ, மெட்ராஸுக்குள்ள ஒரு லொகேஷன், அதுல ஒரு சீனிவாசன் சன்னிதி இருக்கு. ஒரு விட்டுதாஸ் பக்த சபாண்டு பெருமாள் எல்லாருக்கும் அனுப்புறவங்க நடக்கிறதுக்கு அது ஒரு சாம்பிள். அது ஊர்காலா சேர்ந்து ஒரு கோட்டி சகசிரநாம கோட்டி இருந்துருந்தா, இந்த சகசிரநாம கோட்டியில சகசிரநாமம் சொல்றவர், அந்த சகசிரநாம கோட்டிக்காரா நாம தான் சௌரியமா இருக்கிறதுக்கு ஒரு இந்துல ஒரு கோயில் கட்டணும்னு யோஜனை பண்ணிட்டு இருந்தான். அப்ப ஒரு மாந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், அந்த சகசிரநாம மெம்பரா இருக்கிறவர் திடீர்னு எனக்கு ஏதோ சிரமங்கள் இருக்கு, அதனால எனக்கு ரெடிக்காரு சீனிவாசன் சொப்பனம் சாதிச்சான், ஒரு அதை கிரௌண்டு இடத்தலை சொல்லியிருக்கான், அதனால நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த சபாசன் கட்டிக்கிட்ட வந்து இன்னைக்கு ராத்திரி முழுக்க அதை இருந்து நீங்க சசனா பாராட்டி இவ்வாறு உடனே ராத்திரி 7 மணி 8 மணிக்கு போய் அவர் அவர் சொன்னா நாளைக்கு பாத்துக்கலாம். அவர் சொல்லி காத்தால நண்பர்கள்லாம் கூப்பிடுறேன்னா அந்த சபைக்கு செக்ரட்டரி ஆகுவார். அவர் சொன்னதா யாமையா சொல்றா, அந்த மாதவ சுவாமி அந்த பிரபு சொன்னா யாமையா சொல்றா, எங்காவது மாமி சொல்றா என்ன அப்படின்னா காத்தால எழுந்துட்டேன்னா உங்களுக்கு மனசு மாறிடும், தரமாட்டேன், இப்பவே போய் எழுதி தந்துடுவாங்க தெரியுமா. தன்னுடைய பக்தர் எப்படி வசப்படுத்திக்கிறாங்க பாருக்கும். இந்த தங்கள் திருப்பதி சீனிவாசன் கோயில் கட்டணும்னா உடனே ஏதாவது சீனிவாசன் திருப்பதி கட்டணும்னு நினைச்சா சீனிவாசன் பெருமாளுக்கு சந்தித ஏற்பட்டணும்னா, அப்ப உடனே அவர் வந்து ராத்திரியா அந்த செகண்டரியை எழுப்பி அப்படின்னா 7 மணிக்கு எழுப்பணும்னு அவசியம் இல்லை, எழுப்பிட சுவாமி இப்பவே வாங்கோ, எல்லா நண்பருக்கும் போன் பண்ணுங்கோ. அப்பதான் இந்த செந்து கிடையாது, போய் தான் போன் பண்ணணும், ஆத்துல போன் இருக்கும், எல்லாருக்கும் நம்பரை பார்த்து டயர் பண்ணணும். அதை பண்ண சொல்லி ஒரு 20 பேரை வர சொல்லி அவர் எந்த இடத்துல தரணும்னு நினைச்சனோ அந்த இடத்துல உடனே அது வேலி இருந்தது. அதுக்குள்ள ஒரு சின்ன கீழ்த்து கொட்டகை மாதிரி கட்டி ஒரு சீனிவாசன் படத்தை வச்சு உடனே அந்த இடத்துல அது ராத்திரி முழுக்க சசனா பாராயணம் பண்ணார். சசனா பாராயணம் பண்ணார், சசனா பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருடாக இருந்தால் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எடுக்கணும்னு கூட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்த சபை பேர அந்த பெருமாள் சீனிவாசன். அதுல ஒவ்வொரு சேகாதிரியாச்சார சுவாமி திருவாராதன் பண்ற நல்ல வரப்பிரசாதியான பெருமானு கொஞ்சம் காலத்தும் பாட்டுனா எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்தவாட வந்து சாஸ்திராமன் சொல்வா, எல்லாரும் சேர்த்து சொல்வா. அந்த மாதிரிலாம் இருக்கும் தேசிய சம்பிரதாய ரீதியா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியா இவா அச்சக்கால் பஞ்சாத காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா சேர்ந்து நிச்சயப்படி 200 வருஷம் திருச்சி விஷயத்துல இந்த பெருமாள் கிராமத்து கோயில் தான் நினைக்க வேண்டாம், அந்த நிலங்கள் ஆச்சாரியால் அபிமானிக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஐஸ்வர் ஏரியாஸ் ரொம்ப சொல்லி அப்புறம் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. தவிர அங்கேயே மூலையில் ஒரு பிள்ளையார் சன்னிதி, அந்த சன்னிதிக்குள்ள ஒரு பிள்ளையார் சன்னிதி இருக்கு. அந்த கணாதிபதி அது வந்து பிரதானமாக பெருமாள் சன்னிதி இருக்கிறதால ஆழ்வார்கள் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார்.
அதனால ஐசிங்கர் இருக்கிற ஐசிங்கர் எடி மங்கராசாசனம் மாற்றி ஸ்ரீமுஷ் ஆண்டவர் மேடி அந்த குமார மங்கராசாசனம் மாற்றி ஆடியன் அடிக்கடி போயிட்டு இருக்கிறதுங்க. அவர் கூப்பிட்டு சேவை வைப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா விசேஷ உற்சவங்களுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து உற்சவங்களை வச்சு உப்பா அந்த ஆடை கொண்டுவார். அவர் காஞ்சிபுரத்தில் ஏதாவது பழக்கம் என்ன தேவ பெருமாள் சௌக்கி இந்த மாதிரி சொப்பங்களாக சொல்லி சொல்லி ஆசைப்படுவார். அந்த மாதிரி பண்ணுவாராம். ஸோ இத்தனை சன்னர்த்தம் அதே மாதிரி தெரியுமா துளசி மாலை சாத்திண்டு இவாளுக்கு சன்னத்தனா புறப்பாடுக்கு ரெடியாக இருக்கான். அந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து குப்பம் வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் தேக்கம். அவர் இப்போ பிரம்மோத்சவம் இல்லாத கொடியேற்றி உற்சவம் இல்லை பத்து நாளைக்கு வேறு மாதிரி உற்சவம் பண்ணுறான். கொஞ்சம் அது வாகனம் பண்ணி எதற்கு சொல்கிறேன்னா நேற்றுக்கு ஒரு குருவாயூரப்பன் சன்னி இந்த ஊரில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் குருவாயூரப்பன் சன்னா சட்டினி எல்லாரும் கேரளா ரீதியாக சம்பிரதாய ரீதியாக இருக்கும்னு நினச்சிப்போம். அவளும் பக்தாகிட்டான். அது இன்னொன்று இப்போ சேவிக்கிறதுக்கு போக்கியம் இல்லாமல் இருந்தால் பிரசாதங்கள் சீகரிக்கிறதுல சில நியமங்கள் வச்சுருப்பா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில். நாம் வந்து வைகார்த்தம் பாச்சராத்திரம் வைஷ்ணவமான ஆரம்பங்கள்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம். கேரள சம்பிரதாய ரீதியாக இருக்கிறத அவசியமான இடங்கள்ல அதையும் நாம் சன்னிதிகளுக்கு போதுண்டு வருண்டு கேரளாவுக்கு போயிட்டு நாம் பெருமாள் ஏகாதசனிக்கு சேவிக்கிறோம். வேற எங்கேயும் சன்னிதினா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சன்னிதிக்கு போய் சேவிச்சா அந்த பிள்ளை அதான் பெரிய ஆச்சாரியா சொல்றோம். தீர்த்தப்பிரசாதம் சீகரிக்கிறது பஞ்ச சத்கார சுக்குதாராயிருக்கணுங்கிறதுக்காக பாட்டாளர் வர புஷ்பம் துளசிய வேலை வாங்கிப்பா ஏற்றுப்பா ஒத்துப்பா எல்லாம் அந்த மாதிரி பழக்கங்கள் தெரியவா சாதாரணமாக ஒத்துக்குது. இந்த ஜோதிக்கு கை ஊக்குவா பிரதட்சணம் பண்ணுவா இவைகள் செய்வா. எதற்கு இதை சொல்கிறேன்னா குருவாயூர் சன்னிதி வாங்கவும் கூப்பிட்டா நீ கட்டாயம் வரையன்னு சொன்னேன். போனால் அவர் நான் திருவள்ளி விட்டு சேவை சாதிக்கிற குருவாயூரப்பன் சீவைக்காலும் ஆசைப்பட்டு குருவாயூரப்பனை புதிஷ்டப்படணும்னா பக்த சந்தான வர்த்தி பக்தாவுடைய இஷ்டத்தை பண்ணுறதுக்காக குருவாயூரப்பனாக பெருமாள் கேட்டான் இல்லையா. ஒரு புராண பிரசித்தமான ஸ்தலத்தில் மாதிரி மாதிரி ஜெகநாதன் அப்படின்னா ஜெகநாத திருவாளை ஆதி ஜெகநாதன்னா ஆதி ஜெகநாத பெருமாள் ஏன் ஆதி ஜெகநாத திருவாளிகள் இருக்கார் அந்த திருப்புழாணி அந்த இடங்கள்ல ஆதி ஜெகநாத பெருமாள் ஆதிகேஸ்வர பெருமாள் தேவிப்பட்டினத்துல அங்கெல்லாம் அந்த மாதிரி பெருமாள் இருக்கார். எதற்கு இதை சொல்றேன்னா அந்தந்த இடங்கள்ல பக்த சந்தாபத்தியா இருக்கான். பக்தாவுக்காக நான் திருக்கடித்தானத்துல ரெடியா இருக்கேன் சேவகத்துக்கு நான் புறப்பாட்டேன். அதான் சன்னர்த்தம் புறப்பாடுக்காக பெருமாள் ரெடியா இருக்க அப்படின்னு சொல்றது. பெருமாள் அந்த மாதிரி அனுகிரகிப்பார் பக்தால ஆழ்வார் அனுகிரகிச்சதாம். அதை ஆழ்வார் சாதிச்ச இந்த திருக்கடித்தானம் பாசுரத்துல அதன் பிறகு சுவிச்சரண சந்தர்த்தத்தை உபபாதித்தருளி கிருதி சதா சந்நிகிதத்துவம் இருந்தும் வியந்தில் இருந்தும் வியந்து என்னை தன் பொன்னடிக்கு என்று தன் பொன்னடிக்கு இருத்தும் வியந்து இருத்தும் வியந்து வியந்து இருத்தும் இல்லையா. இருத்தும்னா அதிலே பிரதிஷ்டிதனாக ஆக பண்ணும் என்று அழுத்தித்து இணைத்தோர் பலனால் அழைத்தேற்று பலனால் அழைத்தேன் நான் என்னை இருத்தும் நீ பொன்னடிக்கு இருத்தும் தன் பொன்னடிக்கு என்னை இருத்தும் வியந்து இருத்தும் என்று நான் யாசித்தேன் என்று ஒரு நாள் இல்லை பல நாள் அழைத்தேற்கு. பெருமான் என்ன பண்ணா புகுத்தமுடை வாமனன் தான் புகுந்து பல நாள் அழைத்தவுடனே அவன் தான் புகுந்தான் என் கருத்தையுடன் வீற்றிருந்தான். என்னுடையதான அபிப்பிராயத்தை அறியும்படியும் அதை நிறைவேற்றும்படியும் என்னிலே வீற்றிருந்தான் கண்டுகொண்டே அப்படின்னு சொல்லி கண்டுகொண்டு வீற்றிருந்தான். என்னை கண்டுகொண்டு வீற்றிருந்தான் ஆழ்வார் சாதிக்கக்கூடிய பாசுரம். அதுவே எம்பெருமானுடைய கிருதி சதா சந்நிகி தத்துவம் இதயத்திலே எப்போதும் கூடவே இருக்கக்கூடிய தன்மையை ஆழ்வார் அனுபவிச்சார். அதற்கடுத்தது ரொம்ப அழகா பெரியவா சொன்னது சுதாசிய பிரகாசகத்துவம் தனக்கு தனக்கு தாசனா இருக்கிறதுங்கிற பிரகாசப்படுத்தது சுதாசிய பிரகாசகத்துவம் தன்னுடைய தாசனாயிருக்கும் தன்மையை பிரகாசப்படுத்துபவன் எம்பெருமான். இந்த பாசுரம் ரொம்ப பேர் அனுபவிக்க கூடுது. கண்கள் சிவந்து பெரியவாய் சிவந்திருக்கும் பெரீஷா இருக்கும் கண் கண்கள் சிவந்திருக்கும் பெரீஷா இருக்கும் வாயும் சிவந்து கனிந்து கோவப்பழம் மாதிரி வாயும் சிவந்திருக்கும் உள்ளே வெண்படிலகு சுடரிட திகழ் மகர குண்டலத்தை அதற்கு மேல மகர குண்டலங்கள் காதல சாத்தி இருக்கான். கொண்டர் வண்ணன் சுடர் முடியன்
சாம்பல் நிறத்தான் பிரகாசிக்கக்கூடிய கிரீடம் சாத்தியிருக்கிறவன், நான்கு தோள்கள் பஞ்ச ஆயுதங்களை சாத்தியிருக்கிறவன். குடி சார்ந்தன் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளாழியேன். ஏ அர்த்தம் அற்புதம் பாலகம் அம்புதேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாதி உதாருகம் சீவச்ச சின்னம் வெரதோபி கௌஸ்துபம் தீதாம்பரம் சாந்திரபயோத சோபகம் மகார்ந்த வைதூரிய கிரீட்ட குண்டலத்விஷா பரிஷ்வர்த்த சகஸ்ர குந்தனம் உத்தாப காஞ்சங்கத கங்கணாதிகி திரோஜமானம் வசுதே வைக்கதன். ஸ்ரீபாகவத ஸ்லோகம் மாதிரி ஆழ்வார் சாதிக்கக்கூடிய ஸ்லோகம். கங்கரிசி வந்து பெரியவாய் ஆயுஷி வந்து கணிந்து உள்ளே வெண்பலிடகு சுடரிடகு திகழ் மகரமுண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடிய நான்கு தோழன் குடி சார்ந்தன் ஒன்றங்கதை வாழாழியான் ஒருவன் அடியே உள்ளாடேன்னு எட்டாம் பத்து எட்டாம் திருவாய் மொழிதான் ஆழ்வார் வைலட்சண்யத்தை காட்டக் கண்டு இந்த சம்சேகம் நிக்கைக்காக பெருமாள் சம்சேகிச்சான் ஹிருதயத்தில வந்து புகுந்தான் உடன் இருந்தான். அந்த சம்சேஷம் எப்போதும் இருப்பதற்காக அவன் வைலட்சண்யத்தை காட்டக் கண்டு இனியராய் தான் இவ்வளவு ஒசந்தவன் காண்பிச்சன். இது எம்பெருமான் தானா அடையாளத்துக்காக சொன்னா நான்கு தோழன் வேற நான்கு தோழன் குனி சார்ணன் பஞ்சாயுதங்கள் தெரிச்சின்று காணு அந்த எம்பெருமானுடையதான வைலட்சண்யத்தை அனுசந்தானம் செய்து சந்தோஷப்பட்டு திவ்யாக்காரேன பானாதிகளாலே திவ்யமான ஆகாரத்தோடு பிரகாசிக்கிறவன் தன்னுடையதான ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான். அடியே உள்ளே இருக்கான், அடியே உள்ளான் புறத்துள்ளான் பின்னால சொல்லப்பதன் உள்ளுக்குள்ள இருக்காங்க. திவ்யாக்காரம் திவ்யாக்காரம் எப்படி தெரியுது? வெண்பலிடகு சுடரிடகு திகழும் மகர குண்டலத்தை அப்படின்னு சொல்லி அந்த திவ்யமான ஆகாரம் தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்கணம் அற்புதமான ஆச்சரியமான வடிவு கொண்டு இருக்கான்கத்தாசிய பிரகாசகத்துவம் தனக்கு அடிமை செய்வது நல்லது என்று பிரகாசப்படுத்துபவன் அப்படிங்கத்தான் ஆழ்வார் காண்பிச்ச. அதற்கடுத்தாப்புல ஒன்பதாவது தசகம் கருவாணிக்க மலவேர் மணித்தடம் தாமரை காடுகள் பூத்தது போல். ஏற்கனவே வாசத்தனம் போல் தாமரவின் வாசத்தனம் சொன்னார், இங்க தாமரை காடுகள் சொன்னார். திருமாலு வாடை கண் கை உங்கி காலுடையாள் காலுடைய ஆடைகள் சேவிரான் திருமாலு தாமரை வாய் தாமரை கை தாமரை உங்கி தாமரை தாமரை காலுடையான் எல்லாமே தாமர தாமரையா இருக்கு. அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் எம்மான் சிறுநீர் வயல் குற்றநாட்டு திருப்புடியூர் அருமாயன் பேரண்டி பேச்சிடல் அன்னமே இதற்கு என் செய்கிறேனோ அப்படிங்கிற பாசுரத்துல எம்பெருமானை இவ்வாறு அனுபவிக்கிறார் ஆழ்வார். கருமாணிக்க மலையில் தம்முடைய அனன்யாக சேஷத்துவத்தை அனுசந்தித்து வைலக்கண்யாதிகளாலே அவருடைய சுதாசிய நியம பிரகாசகத்துவத்தை முதல்ல சுவதாசியத்தை வெளிப்படுத்தினான்னு சொன்னார். இந்த சுவதாசியம் இந்த ஆத்மாவுக்கு எப்போதும் ஸ்வரூபங்கத்த காண்பிச்சான். சுவதாசிய நியம பிரகாசகத்துவத்தை உபபாதித்தருடினான்னு ஒன்பதாம் திருவாய்மொழி. அத சாதத்துல சொல்றச்சேயும் நிஷ்டாம் சுவதாசியே சுவதாசியே நிஷ்டாம் எம்பெருமானுடைய சேவகனாயிருக்கும் தன்மையிலேயே இருக்குங்கிறதையும் காண்பிச்சான்னு தாக்கல் எடுத்தா அப்படின்னு சாரி. அதை காண்பிச்ச பிறகு பகவத்தாஸ்யம் சொரூபம் பகவத்தாஸ்யம் போக்யம் அப்படிங்கிறத அனுபவித்தவர். இதோட உயர்ந்த நிலம் பாகவத சேஷத்துவமும் பாகவத கைங்கரியமும் அதை காண்பிக்கிற நெடுமார்க்கடிமைங்கிற தசகம் பத்து பாசுரங்கள். சம்பிரதாயத்தில் சொல்லும் போது ஆழ்வார் கரம புருஷார்த்தத்தை நெடுமார்க்கடிமையிலே தீர்மானித்தார்னு சொல்லி சம்பிரதாயத்தில் சொல்றது. நெடுமார்க்கடிமைங்கிற அந்த திருவாய்மொழி அவரு சொந்த திருவாய்மொழின்னு சொல்றது. அதுல பாகவதர்கள் பெரும்பாலும் அனுபவிக்கிறவா அவனோட அழகளை ஈடுபட்டுக்கிறவா அவனுடைய குணங்களை ஈடுபட்டுக்கான் அவர்கள் திருவடிகளே தஞ்சம்
அவர்களுக்கு கைக்கரியம் செய்வதே போக்கியம். இது கிடைக்கும் போது பகவானுடைய கைக்கரியம் கூட அப்பதம். இந்த புருஷார்த்தத்தை காட்டிலும் எம்பெருமான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறா பாருங்கோ, ஜெக சுற்றியாதிகளை பண்ணி அந்த ஆனந்தம், பெருமாளுக்கு இருக்கிற ஆனந்தம் கூட இந்த ஆனந்தத்துக்கு நிகராகாது. அப்படி இருக்கும்போது இந்த மூன்று லோகங்கள்ல சிறந்த ஐஸ்வர்யமா நாம் நினைக்கக்கூடிய இந்திர பதவியோ குபேர பதவியோ ஒரு ராஜாதி ராஜனா இருக்கிறதோ, இவைகளை காட்டிலும் மேம்பட்டதாக உசந்ததாக ஆத்மாவோட கைவரை அனுபவமோ இந்த பரம புருஷார்த்தமான பாகவத சேதத்தும் பாகவத கைங்கரியத்துக்கு நிகராகாதுங்கிறத நெடுமாக்கடிமையில் ரசகத்துல ஆழ்வார் காட்டுகிறார். பத்தாம் திருவாரவழியில் நெடுமாக்கடிமையில் எம்பெருமானுடைய அழகிலும் குணங்களிலும் ஈடுபட்டிருக்கும் சீவையிட்டவர் திருப்படிகளில் சேஷத்துவமே நிலதிசய நிலதிசய சுகரூப புருஷார்த்தம் என்று அத்தியவசித்தவராய் பகவானுடைய வியாமுத்தத்வாதிகளாலே தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களுடைய தாசியத்திலேயே முடிவுள்ளது பரம புருஷார்த்தம் என்பதை எம்பெருமான் காண்பிக்கிறான். நெடுமாற்கடி மேல காண்பிக்கிறார். அது சற்று விஸ்தாரமா பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த பெருமாளோட சேஷமூத்தால் இந்த பாகவத சேஷத்துவத்தை நெடுமாற்கடிமைய மனசுல வச்சுட்டுதான், நெடுமாற்கடிமையோட சாதத்தை மனசுல வச்சுட்டுதான் சுவாமி சந்திரஸ்ரீரங்கிராண சேகராக ஜெயந்தி புவனத்திராண பதமங்கிறேனவா சாதித்த ஜெயந்தின்னு சொல்றது அவர் ஜெயிக்கிறார்கள் அர்த்தம். ஜெயிக்கிறார்கள்னா ஜெயம் ஜெயி பவான் கோஷம் பண்றோம், அவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் மனசுல தாக்கல், அவர்களுக்கு மங்களாசாஸ்திரம் கண்டதே ஒரு கைக்கரியம், அதை காண்பிச்சத கடைசி பாசுரத்திலையும் அந்த அந்த மாதிரி பாதுகாதாசன் கடைசி ஸ்லோகத்திலையும் ஜெயதி இதுராஜ சுத்திகி ஜெய்தி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுவேதனாசிவே நீ மந்தேயந்தா ஜெயந்தி பூமி சந்தமான ஆரம்பத்திலையும் கடைசிலையும் சாதுக்களுக்கு ஜெயம். சாதுக்கள் யாரு? யார் சாதுக்கள்? உபனிஷத் சொல்லித்து சந்தமேனம் ததோ விதுரிதி ஆத்ம ஞானம் உள்ளவன் சாது சொல்லி, எம்பெருமானே லோகத்தை சிருஷ்டிக்கிறாங்கிற ஞானம் உள்ளவன் சாதுன்னு சொல்லி. அசந்தே அவசபவதி அசத் பிரம்மே விஜே அசத் பிரம்மே திவேதசே அஸ்தி பிரம்மே விஜே வேதா சந்தமேனம் ததோ விதுரிதி. பிரம்ம தத்துவம் உண்டு, ஈஸ்வரன் உண்டு என்று அறிந்தவன் சத். அந்த மாதிரி அறிந்தவர்கள் சத்துக்கள். சத்துங்கிறது சன்கிறது ஏகவச்சனம், சந்தகாங்கிறது பகுவச்சனம். இந்த சத்துக்கு தித்தியாவி பக்தி, அவனை சொல்றது சந்தம். சத் சந்தம் சந்தகா, சத் ஒரு சாது, சந்தகா பல சாதுக்கள் சாத்திகர்கள், சந்தம் ஒரு சாதுவை. இந்த வேதத்துல சந்தமேனம் தத்தோ விதிவிதி இவனை சத் என்று அறிந்தார்கள், இவனை சத்தாக அறிந்தார்கள். சந்தம் அப்படிங்கிற அந்த தித்தியா விபக்தி ஏனங்கத்துக்கு விசேஷமாகவோ ஏனங்கத்துக்கு விசேஷமாகவோ அச்சம் சொல்லணும். இப்படிப்பட்டவனை சத் என்று அறிந்தார்கள். ஏனம் சந்தம் ஆகும், கம் சந்தம் ஆகும், எவனை சத்து சத்து அறிந்தார்கள் அப்படின்னா அஸ்தி பிரம்ம இது வேதச்சே, பிரம்ம அஸ்தி இது வேதச்சே, பிரம்மம் இருக்குன்னு தெரிகின்றவனை சத்துன்னு சொன்னான். அதுக்கு முன்னால இந்த ஆத்மா சத், தேகத்தை காட்டும் விலக்கணன் ஆத்மா, அந்த ஞானமே சத்துவம். அதுக்கடுத்தது ஒசந்த சத்துவத்தை உபனிஷ சொல்லிட்டு அஸ்தி பிரம்மே தேர் வேதா சத்தமே நம்ம தோன்றி ஈஸ்வரன் இருக்கான் சொன்னா பொருமா? அந்த ஈஸ்வரனை உபாசன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சுட்ட சத்தை காட்டிலும் ஒசந்த சத்து
ஈஸ்வரனே உபாசம் என்று தெரிஞ்சுக்கிறது. ஈஸ்வரனே உபாசம் என்று தெரிஞ்சுக்கிறவனை காட்டிலும் ஈஸ்வரன் இன்னென்ன ஆகாரங்களாலே உபாசியன், இப்படி இப்படி உபாசியன், அவனை தியானம் பண்ணும் போது நம்மை தாழ்த்தி அவனை உயர்த்தி நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லி இந்த வேணும்னு அறிந்து அதை தெளிந்து அதை பிரார்த்தித்து அவனை பிரார்த்திக்கிறவன் சத்து. அப்ப சாமான்யமா ஈஸ்வரன் இருக்குன்னு சொல்ற ஆஸ்திகனை காட்டிலும் ஆஸ்திகதையோட சாஸ்திகத்தை அதிகமாகி சத்தகுணம் அதிகமானால்தான் ஆஸ்திகதை வரும். இந்த ஆஸ்திகதையிலும் சாஸ்திகத்தை அதிகமாகி இந்த மாதிரி இடைநிலை உயிர்நிலை தக்கநிலை தடையாகி தூக்கிடும் உள்வினை பிராப்தி விரோதியா இருக்கக்கூடிய தடங்கள் பிராபியமான புருஷார்த்தம் இத்தனையும் தெரிந்தவன் சத்துனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சத், வைஷ்ணவர்கள் சத், விட்டுவ உபாசனம் பெற்றவா சத், விட்டுவ உபாயமா வலிக்கிறவா சத், பக்தியாளியோ பிரபத்தியாளியோ வலிக்கிறவா சத்து, அவனே பலன் நினைக்கிறவா சத்து, பழமை காத்திகள் சத்து. அதத்தான் சுவாமி சாதிச்ச சந்தகா அவன் திருவடிகளே தஞ்சம் நினைச்சிருந்தவன் சத்து, அவனை தஞ்சம் அடைஞ்சு அந்த திருவடிகளே தனக்கு சேகர பூதம் பிராபியம் நினைக்கிறவன் சத்து. அதை சொன்ன பெருமாசனத்துக்கு வந்தோம், திருவாமொழி சொன்னோம், கோஷ்டி ஆச்சு, அடுத்த நிமிஷம் மத்தியானம் 2 மணிக்கு இங்க வந்தா யாரும் கிடையாது. அப்ப சத்துவம் கொஞ்ச நேரம் இருக்கு, அப்பதான் போயிடுறது. அப்படி இல்லை, தெரிஞ்சு பஞ்சசம்ஸ்காராதி சம்ஸ்காரங்கள் செய்திட்டு பெருமாளை அடையணும்னா உபாயத்தை அனுஷ்டித்து இந்த மந்திராச்சங்களை நான் விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னா ரகசியத்தை சார காலக்கேபம் சொல்லி, பகவத் அனுபவம் போகணும்னா பகவத் விஷய காலக்கேபம் சொல்லி, அத பிரதிபாதிகள் நிரசிக்கும்படியான அளவிலே தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீபாஷத்தை கலக்ஷேபம் பண்ணி, எம்பெருமானுடைய திருவாக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கீதாபாஷத்தை கலக்ஷேபம் பண்ணி, இவைகள் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியார் ஸ்ரீரங்க புத்திரீச சரணத்திரான சேகரார். அப்ப யார் ஸ்ரீரங்க புத்திரீச சரணத்திரான சேகரார்? பகவத் பக்தியிலே திளைத்தவர்கள் ஸ்ரீரங்க சரணத்திரான சேகரார், ரங்கநாதன் மங்களாசாசனம் பண்ண அத்தன் ஆழ்வார்களும் காலக்ஷேபாதிகள் சொல்லி ஜீவராசிகளை வெளிப்படுத்தக்கூடியவா ஆச்சாரியர்கள் அனைவரும், அந்த ஆச்சாரியர்கள தலை சிறந்தவர்களா இருக்கக்கூடிய ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்மாசன ரசிக ஹயக்ரீவகேஷோர்னி கோஷ சித்த பிரத்யர்த்தி திருப்திகி தேதி பகுகுணா பங்கி ரத்ம குருநாம் அத்ம குருப்யோ நமஹா, அத்ம பரம குருப்யோ நமஹா, அச்சம் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ மகாபூர்ணாய நமஹ, ஸ்ரீமத் யாவனமுனியே நமஹ, ஸ்ரீ ராமமிஸ்ராய நமஹ, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமஹ, ஸ்ரீமன் நாதமுனியே நமஹ, ஸ்ரீமதே சடகோபாய நமஹ, ஸ்ரீமதே விக்ரசேனாய நமஹ, ஸ்ரீயை நமஹ, ஸ்ரீதராய நமஹ வரைக்கிறது. அந்த 2 பேர் தவிர வேலை யார் திருவடியை தெரிவிக்கிறோமோ அவளை தவிர விஸ்வத்தேனர் வரைக்கும் குருபதம் முறையில் அனுசந்தானம் பண்றவாழ்னா சொத்துக்கள் எல்லாரும் உபதேசம் பண்ணி டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நமக்கு காரணமாயிருக்கா. சுவாமி உங்களுக்கு எங்கேருந்து சுவாமி ஞானம் வந்தது? விஸ்வத்தேனட்டேன்னு வந்து தெரியுமா சொல்லலாம். நான் விஸ்வத்தேனரை பார்த்தியா? இதில் அவரோத்தருக்கு சொன்னேன், அவரோத்தருக்கு சொன்னேன், அவரோத்தருக்கு சொன்னேன், எங்கள் ஆச்சாரியன் எனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆச்சாரியால் அத்தனை பேரும் கீழந்த புத்தீச கரணத்தான சேகரால் பாதுகையா விஸ்வச்சனரை கூட சொல்லி நான் ஸ்ரீரங்க புத்தீசரணத்தான சேகரன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவா அவ எதாரையும் சேர்த்துதான் சுவாமி ஸ்ரீரங்க புத்தீச சரணத்தான சேகரால் ஆதயன்
அந்த ஒரு பதத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியான பெரிய அப்படாத வரைக்கும் விளையாடாது மட்டும் சுவாமி. அதே மாதிரி சம்பிரதாயம் தான் பித்பத்ம சிம்மாசன ரசிகா ஹயக்ரீவ கேஷோர் விகோஷ ஸ்ரீ பரகாள மடல் சம்பிரதாயம். அவ பார்த்தன் ஆச்சாரியனுக்கு சொல்லிக்கிறான், இந்த இடத்துல சொன்னச்சே இவாள் அனுசந்தானம் மட்டும் நமக்கு ரூபம். அதனாலதான் இங்க இருக்கிற அத்தனை ஆச்சாரியால் படத்திலையும் பித்பத்ம சிம்மாசன ரசிகா ஹயக்ரீவாங்க சித்திரமாவே காண்பிச்சிருக்காங்க. திருமேனி அம்மான் புனைப்பும் கடல் அடிக்கு ஸ்வயமே அடிமை தலை நீனார் சயமே அடிமை தலை நீனார் சிறுமாவேலி நிமித்த என் செந்தாமரைக்கு திருக்குறளன் நறுமாவிலை நான்மலர் அடிக்கு புகுதலன்றி அவன் அடியாரா இருக்கக்கூடியவன். இது மாண்டம் முன்னு விண்ட செங்கோணத்த பவளவாய் செந்தாமரைக்கன் என்னம்மான் பொங்கே புகழ்கள் வாயவாய் புலன்பொல் வடிவு என்ன வாசுறோம் என் மனத்ததாய் இல்ல புலன்பொல் வடிவு உம்மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோடி நிற்போம். மாயன் கோல மலரடிக்கு சுழிபட்டோடும் சுதச்சோரி வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் இந்த பாசுரத்தில் சொல்ற விஷயம் மாயன் கோல மலரடி சீதை குண்டநாதனுடைய திருவடி. அது எப்படி இருக்கு அந்த சீதை குண்டநாதனுடையதான திவ்ய தரிசனம் அவ திருமேனிலிருந்து பிரபவர்தான் சுவாமி. திருமேனிலிருந்து பிரப வரலாம் சூரியனை தொடர்ந்து பார்த்துட்டுதா அப்படி அப்படி வர மாதிரி இருக்கும் ஒளி சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா. அத சொன்ன சோதி சோதி வெள்ளம் சுடச்சோதி வெள்ளம் சுடிபட்டோடும் சுடச்சோதி வெள்ளம் இது சாப்பிடு அது கொஞ்சம் எவரும் பார்க்கலாம் சூரியனை நன்கு பிரகாசிக்கச்சேன் பார்த்தா எனக்கு தோணினது நிறைய பேருக்கு தோணிருக்கும். சாதாரணமா சூரியனை பார்க்கச்சேன் ஒளி வெள் ஒளி வெள்ளமா இருக்கும் அது அப்படி சுத்துற மாதிரி இருக்கும் தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. என்ன இது கூசும் கொஞ்ச நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது அங்க போய் பார்க்கச்சேன் திவ்ய திருஷ்டி பிரதான மண்டலத்தால ஞானத்தால பார்க்கறதால கண்ணு பூஜா ஆழ்வார் பார்த்த யோகத்தால கிடைச்சது மயவர மதின மதுர பெற்றவரானத்தால கேட்டு கிடைச்சது நமக்கு புரியும் முடியாது சொன்ன சுழிபட்டோரும் சுழற்சோதி வெள்ளம் அது இதுக்கு நிகழில்லைன்னு சொல்ற கைங்கரியத்துக்கு நிகழில்லைன்னு சொல்ற சுழற்சோதி வெள்ளத்தில் இன்புத்திருந்தாலும் இழிபட்டோரும் உடனியில் பிறந்து தன் சீரியான் கற்று தன் சீர் அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை யான் கற்று எப்படி விஸ்வசேனரால் உபதேசிக்கப்பட்டு அவனுடைய அனுகிரக விசேஷத்தாலே மயர்வற்ற மதிநலம் அருளின அவனுடைய கருணையாலே யான் கற்று அது என்னாச்சு அந்த சுதச்சூரி வெள்ளத்தோட அனுபவம் புகழ்கள் வாயவாய் நான் பார்த்த வடிவு சிறுவடிவு பெருவடிவு அளந்த வடிவு ஆன வடிவு கடந்த வடிவு
கிடந்தவர் இது அத்தனையும் ஞாபகத்துக்கு ஆழ்வார். கடல் ஞானம் செய்கிறேனும் ஆவே யானையேனும், கடல் ஞானம் ஆவேனும் யானையேனும், கடல் ஞானம் கொண்டேனும் யானையேனும், கடல் ஞானம் தீண்டேனும் யானையேனும், கடல் ஞானம் உண்டேனும் யானையேனும். கடல் ஞானம் செய்த முடிவு வெள்ளத்தளவில் தீரமந்த வித்து, கடல் ஞானம் செய்த வடிவு அதிரவிஷ்டார் கிளையே ஜந்தூனவளோக்கு ஜாத நிர்வேதா கரட கலேவர யோகம் விதரசிங்கிற வடிவு. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னுங்கிற வடிவு, கடல் ஞானம் செய்த வடிவு. கடல் ஞானம் ஆவேன் யானை என்னுங்கிற வடிவு, தத்துவம் வசிங்கிற வடிவு. ஜெகத்தெல்லாம் காமிச்சு ஐததாத்த விதம் சர்வம்னு காண்பிச்சது, சர்வமிதம் ஐததாத்தம்னு காண்பிச்ச முடிவு. எல்லாமும் சிதறுத்து சீட்டனான எம்பெருமான தியானம் பண்ணா அது கடல்ஞானம் ஆவேனும் யானையும். அடங்கையில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கையிடகுது, அது கடல்ஞானம் ஆவேனுங்கிற முடிவு. கடல்ஞானம் கொண்டேனும் யானை என்னும், கடல்ஞானம் தீண்டேனும் யானை என்னும், கடல் ஞானம் கொண்டேன் மகாபலி கிட்ட போய் யாச்சகம் வாங்கி மொத்தத்தையும் அசங்கும் வில்லு மேடன் அளந்தவன் அந்த வடிவு. கடல் ஞானம் தீண்ட வடிவு கோபாயே தரிசம் ஜெகந்தி குகனா போத்ரி பவித்ரீகித பிரம்மாண்ட பிரளயோழ்மி கோல குருபிகி கோலாகவே குருகுரை தம்சாம்புல போட்டிகாட கடனாட்டம் படிக்க சிதிகி பிரம்மஸ்தம்பமசௌ படைத்து பிரமன் வேதம் இழக்க அந்த வேதங்களை உயிட்டுக் கொடுக்கிறதுக்காக வந்த முடிவு யோகை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாந்த பிரகினோதி தஸ்மை அப்படிங்கிற வடிவு. இது அத்தனையும் விவசிட்டோம். சுழிபட்டோடும் சுடச்சுவது வெள்ளத்தின் மூத்தி இருந்தாலும் இடிபட்டோடும் உதவியின் திறந்து தன் சீர் யான் கற்று மொழிபட்டு ஓடும் கவி அமுதம் இத்தனை வடிவு. பொங்கையை புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவு என் மனத்ததா. புலன்கொள் வடிவு கதரூபம் இல்லையா, யுகரூபம் இல்லை, விபவ ரூபம் இல்லை, அந்தர்யாமி ரூபம் இல்லை, புலன்கொள் வடிவு அச்சாரூபம். நமக்கு விபவத்துல கூட இருந்தவாருக்கு புலன்கொள் வடிவு, அந்தர்யாமி ஆழ்வாருக்கு புலன்கொள் வடிவு, எல்லோருக்கும் புலன்கொள் வடிவு அச்சாவதாரம். அது ஆழ்வார் சாதிச்ச புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் விட்டோமா, வாயாக பாடினோம் மனசுல வந்த உடனே புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்றோமா, அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருந்தே உக்கரணங்களாலையும் பக்தி மனநுங்கத்தை ஆழ்வார் காண்பிச்சான். இதுக்கு வரகாத சுவாமி நெடுமாறுக்கடி மேல விஸ்தாரமா அனுபவிக்கிறார். ரொம்ப நன்னா இருக்கிறது பாசுரங்கள். நெடுமாறுக்கடிமைக்கு சொல்லச்சே பயிரும் சுடரிலேயே பாகவத பிரபாவத்தை சுவாமி சாதிச்சுட்டே ஆழ்வார் இந்த என்ன சாதிச்ச சுவாமி பெருமூட்டு வாடா ராமாயணம் சொல்றான் சுவாமி ராமாயணம் சொல்றா நன்னா சொல்றான்னு கேட்பாங்க. சீவைட்டோ ராமாயணம் சொல்லணும்னா வேதம் சொன்னா போறாத விஜயப்பிரபு சொல்லணுமே, ஏதாவது பாசுரம் சொல்லுறோ அப்படின்னா அதை போய் கேட்பாளாம் பாசுரம் சொல்லுறான்னு பாப்பான். அது கூட சேகரிக்கிறான் ஒரு பாசுரம் 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 சொல்ற ஹரிஸ்வகி வியாக்கியானம் சேர்த்துட்டு பாடம் அதை போய் பார்ப்பாள். ஹரிஸ்வகி ராமாயணம் சொன்னதா அப்படின்னு பார்ப்பாள். ஆ அதுவும் சொல்ற சரி அது சொல்ற சரி ஆழ்வாருடைய சீசூக்கி அனுபவம் ஏதாவது அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க.
மறுநாள் போய் அதுவும் இருக்கு அப்படின்னா அது போதாது. மற்ற புராணங்களா சேர்த்து சொல்றாங்க அதுவும் சொல்றாங்க அது போதாது. ஆச்சாரியா சீசுத்தான் இருக்கா, ஆச்சாரியா சோத்திரங்கடா இருக்கா அப்படின்னு மறுநாள் அப்படி கேட்டிருந்தா அதுவும் சொல்றாரு அப்படின்னா அதுவும் சொல்றேன். தேசியமுடைய ஸ்தோத்திரம் பாடாது வீர எதுன்னு சொல்றதோ அப்படின்னா அதுவும் சொல்றாரு அப்படின்னா அவ்வா ஆச்சாரிய சமாச்சாரம் பண்ண கதை ஏதாவது சொல்றாடா குருபரம் வரை சொன்னார் அதுவும் சொல்றாரு. அப்புறமா கேட்டாடா அவர் உபன்யாசம் கேட்க நிறைய கூட்டம் வந்தான்னு கேட்டான். கொஞ்சம் பேர் வரா அப்படின்னா கால் வச்சுக்கிட்டவா வராடான்னு கேட்டான். கேட்டு கால் வச்சுக்கிட்டவா யாராவது உபன்யாசத்துக்கு வராதா அப்படின்னா அந்த மாதிரி அந்த மாதிரி வீட்டுல ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படின்னா பாகவதர்கள் சேஷிகளை என்றது பாகவதாரே எனக்கு சுவாமி பயிலும் பிறப்பிடையோடு எம்மையாளும் பரமரே சேஷிகள் சொன்னாலும் இங்கு பாகவதர்கள் போக்கியர் என்றது பாகவதால் போக்கியம் பாகவதால் சேவிக்கின்றே இருக்கணும் அவள் கை கையம் பண்ணணும் அது ரொம்ப போக்கியம். இந்த போக்கியதைக்கு எதிராக வியன்மூ உலகு பெரியும் போய் தானே தானே ஆனாலும் புனைகும் கடவுளுக்கு சைவை அடிமையை தலை நின்னா திருத்தால் வழங்கி உண்மையே பெயரை யான் பெற்றதுமோ அவியே இருக்கு. இங்க நின்று இவாளை சேவிச்சு இவாளுக்கு கை கல்யாணம் பண்றதுக்கு பிரயோஜனம் சுழிப்பட்டோடும் சுடச்சோதி வெள்ளத்தின் புத்தி இருந்தாலும் கிடைக்கிறான்னு பெருமா சுத்தி எல்லாம் பண்ணி அவரான் அடையில பாருவோம் அது ரெண்டும் சேர்ந்தா கூட இருக்கிறேன் அவ்வளவு சத்தியா சொன்ன பாகவத சேஷத்துவம் பாகவத கைங்கரியம் பரம போக்கியம். அது எப்படின்னா பாகவதாருடைய பாகவதாரோட பாகவதார கைங்கரியம் கூட வேண்டாம் கூட இருந்தாலே போதும் கூட பாகவதாரோட கூட இருக்க வேண்டாம் பாகவதாருடைய தாசாருடைய தாசாருடைய தாசாருக்கு கூட இருந்தாலும் அடியா கடியா அடியாரன் போக்கள் அவருக்கே கூடுதலாய் செல்லும். இது யாருக்கு சுவாமி கைங்கரியம் என்றே ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணிட்டா பெருமாள்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிற அந்த ஆச்சாரியன் கிட்ட இல்ல சுவாமி ஆச்சாரியருக்கு ஒருத்தர் கைங்கரியம் பண்ற அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ற அவருக்கு ஒருத்தர் அசிஸ்டண்டா இருக்க அவாத்து வழக்கா இருக்கேன் போக்கள் அவருக்கே விடுகளா செல்லும் நல்ல கோட்பாளே வாசனம் இல்லையா வாய்க்க தமியே இருக்கு ஆழ்வார் கேட்கலாம் எனக்கு வாய்க்கடும் நானும் வாய்க்கடங்கட்டு நாளும் வாய்க்கடங்கட்டு எதிர் நேர் கடலை படைத்து தந்தாலும் தோழும் விழிகளும் தமிழாத பரபரப்பி இன்னும் படர்வும் கற்பகாவும் தெய்வண்ணாயிற்றின் கோளுடைய மணிபடை போல் கிடந்தான் தமிழர்கள் கூட்டமே அவள் தமிழர்கள் கூட்டவள் விடை நாதம் செய்யும் சிதம் மூர்த்தி அமர்கொள் ஆழி சந்து வாழ்வு தண்டாடி வருடையன் குமரன் கோல ஐங்கடவேதாரி கோயில் அடியாரம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்கதமியேற்கேந்தவாடப்பாடு சொல்றாரோ அந்த ஸ்ரீவைஷ்ணவால் எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்னா பாகவதாருடைய ஸ்ரீவைஷ்ணவாளுடைய அடியார்களுடைய அடியார்களுடைய அடியார்களோடு கூட இருக்கக்கூடிய தன்மையும் அவாளுக்கு கைந்தது அவருக்கே குடிகளாய் செல்லும் அவளுக்கு குடியடிமை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னாலா நான் செய்யதான் தொண்டர் கவுண்ட சொன்மாளிகள் சொன்னேன்னு ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்துல இந்த பாகவதாருடைய திருவுள்ளத்துல இவன் நம் மகன் அப்படிங்கிற இனிமையான எண்ணம் வரணுங்கிறதுதான் எல்லாருக்கும் விபக்ஷிதம் அதையே அடியணும். இங்க பாகவத கோஷியில பிரார்த்தனை பண்ணிட்டு இதெல்லாம் கூட்டி படிக்கிறேன். கவிதார்கே சும்மா கஜான சாதனை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.